வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு எக்ஸெப்ஷன். அதை ஜாவால எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். அப்போ எக்ஸெப்ஷன்னா என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ எக்ஸெப்ஷன்னா என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா, எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல விதிவிலக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ விதிவிலக்குன்னா என்ன அப்படின்னா, ப்ரோக்ராம் நம்மளோட நார்மல் ஃப்ளோல இருந்து மாதிரி வேற ஏதோ ஒரு ஃப்ளோல போறது. நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு அவுட் புட் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா வேற ஏதோ ஒரு இடத்துல போய் ப்ரோக்ராம் நிக்கிறது தான் விதி விலக்கு. நம்ம விதியா ஒன்னு எதிர்பார்க்கிறோம், ஆனா அது எக்ஸெப்ஷன் ரூட்ல போய் வேற ஒரு அவுட் புட் கிடைக்குது. இதைதான் நம்ம வந்து எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்றோம். இது ஜாவா எப்படி பாக்குது அப்படின்னா, ஜாவால எக்ஸெப்ஷன்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் இந்த நார்மல் ஃப்ளோ, நம்மளோட ப்ரோக்ராமோட நார்மல் ஃப்ளோவை தடுத்து நிறுத்தி வேற ஒரு ஃப்ளோவை கொடுக்கும். ஒரு அப்நார்மல் ஃப்ளோல கொண்டு போய் நம்மளோட ப்ரோக்ராமை விடும். அதுக்கு காரணமா இருக்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம மனசுல சில கேள்விகள் வந்திருக்கும். அப்போ எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்னு சொன்னோம்னா, அப்போ ஆப்ஜெக்ட்ங்கிறது கிளாஸ் இல்லாம இல்லையே, அப்போ எக்ஸெப்ஷனுக்குன்னு தனியா ஜாவால பில்ட்இன்னாவே கிளாஸ் வச்சிருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கும். அந்த கேள்வி வந்தா அதுவும் சரிதான். அதே மாதிரி அப்படி ஆப்ஜெக்ட் எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதை நான் எப்படி ஹேண்டில் பண்றது, அதுக்குன்னு ஏதாவது பொதுவான குணாதிசயம் எதுவும் இருக்குமா, எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஏதாவது ஒரு பொதுவான கேரக்டர் பொதுவான குணாதிசயம் எதுவும் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுல வந்திருந்தா அந்த கேள்வியும் சரிதான். இப்போ ரெண்டு கேள்வி நம்ம மனசுல இருக்கு. ஒன்னு, எக்ஸெப்ஷன் இஸ் அன் ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லிட்டோம்னா, அந்த ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்குமா, எக்ஸெப்ஷன் அப்படின்னு ஏதாவது ஒரு கிளாஸ் இருக்குமா, இது ஒரு கேள்வி. அப்படி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்டுக்கு பொதுவான குணாதிசயங்கள் ஏதாவது இருக்குமா, ப்ரோக்ராமோட நார்மல் ஃப்ளோவை தடுத்து நிறுத்துற எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்டுக்கு பொதுவான குணாதிசயம் எதுவும் இருக்குமா அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜை பார்ப்போம். இந்த இமேஜை பாருங்க. இப்போ வந்து எல்லாரும் இந்த படத்தை பார்க்குறோம். இந்த படத்தில் எல்லாரும் கார்ல வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போகணும்னு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ குறுக்க வந்து ஒரு யானை வந்து உட்காந்துருச்சு. இப்போ இந்த யானையை தான் நம்ம வந்து எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது அவங்க போற ஊரு அவங்களுடைய கோல் என்னவோ அந்த கோலை ரீச் பண்ண விடாம அந்த ஃப்ளோவை தடுத்து நிறுத்தி இவங்க எல்லாரையும் ஒன்னு திசை திருப்பி வேற ரூட்ல போகணும், இல்லை இங்கேயே நிக்கணும். அப்போ அவங்க என்ன எய்மோட வந்தாங்களோ அந்த எய்மும் இங்க அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது. இதுக்கு காரணம் இங்க குறுக்க நிக்கிற யானை. இந்த யானையை தான் இந்த யானையால தான் இங்க எக்ஸெப்ஷன் நடந்திருக்கு. அதனால இந்த யானைங்கிறது நமக்கே தெரியும், யானைங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்ல ஒரு ஆப்ஜெக்ட். இந்த யானையை நம்ம எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை அப்புறப்படுத்தணுமே, அப்புறப்படுத்தினாதானே நம்ம வந்து இந்த கார்ல பின்னாடி நிக்கிறவங்க எல்லாம் இந்த ரூட்ல போக முடியும். அப்போ இந்த யானையை அப்புறப்படுத்தணும்னா அப்புறப்படுத்தக்கூடிய அளவுல யானை இருக்கணும். இப்போ யானைன்னா நம்மளால அப்புறப்படுத்த முடியாது. இந்த இடத்துலயே யானைக்கு பதிலாக ஒரு சைக்கிள் குறுக்க நின்றுருக்கு, இல்லை ஒருத்தர் குறுக்க நின்றுகிட்டு இருந்தாருன்னா நீங்க கொஞ்சம் தள்ளிக்கோங்க, நாங்கள் கிளம்பணும், நீங்க வந்து எங்க பாதையை அடைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இல்லையா. அதை தான் நம்மளும் பார்க்க போறோம். அப்போ எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல கேட்ட ரெண்டு கேள்வியில் ஒரு கேள்வி, எக்ஸெப்ஷனுங்கிறதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு கிளாஸ் உண்டு, அந்த கிளாஸோட பேரு எக்ஸெப்ஷன். இன்னொரு ஒரு பதில், அந்த ஆப்ஜெக்ட் வந்து த்ரோவபிள் ஆப்ஜெக்டா இருக்கணும். நமக்கு எக்ஸெப்ஷன் நடக்கும்போது அந்த எக்ஸெப்ஷன் அதாவது ப்ரோக்ராம் அப்நார்மல் ஃப்ளோக்கு போகும்போது ஒரு எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை நம்மளால நகர்த்தி வைக்கக்கூடிய ஒரு பொதுவான குணாதிசயம் இருக்கணும். எங்க எக்ஸெப்ஷன் நடந்தாலும் அதுக்கு காரணம் எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட். அந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் நகர்த்தி வைக்கக்கூடிய த்ரோவபிள் ஆப்ஜெக்டா இருக்கணும். அப்படி த்ரோவபிள் ஆப்ஜெக்டா இருந்தா எடுத்து அந்த ஆப்ஜெக்டை நம்ம த்ரோ பண்ணிடலாம், த்ரோ பண்ணிடலாங்கிறது எரிஞ்சிடலாம். அப்போ எல்லா எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்ஸுக்கும் தேவையான ஒரே காமன் கேரக்டர், ஆல் எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ் ஷுட் பி த்ரோவபிள். அதைதான் நம்ம இங்க போட்டிருக்கோம். இஃப் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன் இட் ஷுட் பி த்ரோவபிள் ஒன். அதைதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ எப்போல்லாம் எக்ஸெப்ஷன் நடக்குதோ அப்போ வர்ற ஆப்ஜெக்ட் த்ரோவபிள் ஆப்ஜெக்டா இருக்கணும். அப்போ எல்லா எக்ஸெப்ஷனும் த்ரோவபுளா இருக்கணும் அப்படின்னா ஒரே வாய்ப்பு, த்ரோவபுள்ங்கிறது அந்த எக்ஸெப்ஷன் கிளாஸோட பேரண்டோட கேரக்டரா இருக்கணும். அப்போ பேரண்டோட கேரக்டர் நமக்கு தெரியும், நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சிருக்கோம். இன்ஹெரிட்டன்ஸ் படி பேரண்டோட நேச்சர் சைல்டு எல்லாராலையும் இன்ஹெரிட் ஆகும். அதனால எல்லா எக்ஸெப்ஷன் கிளாஸஸுமே த்ரோவபுள் அப்படிங்கிற பேரண்ட் கிளாஸோட சப் கிளாஸஸ் தான். இதுவும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்போ எக்ஸெப்ஷன் எங்கெங்க நடக்கும் அப்படின்னா, இதுக்கு ப்ரோக்ராமர் காரணமா அப்படின்னா, பெரும்பாலும் இதுக்கு ப்ரோக்ராமர் காரணமா இருக்க மாட்டார். யூசர் பல நேரங்களில் தப்பான இன்புட் கொடுப்பார். இப்போ வந்து ஈஸியா சொல்றதா இருந்தா டிவைட் பை ஜீரோ அப்படின்னு ஒரு நம்பர் ஒரு எக்ஸெப்ஷன் சொல்லலாம். இல்லை யூசர் கிட்ட உங்களோட வயசை என்டர் பண்ணுங்க
அப்படின்னு கேட்கும்போது யூசர் வந்து இன்டிஜர்ல நெகட்டிவ் வேல்யூ வரலாம் அப்படிங்கிறதுனால நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கலாம். இந்த மாதிரி ரன் டைம்ல கொடுக்கறது தான் பெரும்பாலும் நம்ம வந்து எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இந்த த்ரோவபிள் கிளாஸஸ் பத்தி கிளாஸ் பத்தி பாக்குறோம் அப்படின்னா த்ரோவபிள் கிளாஸுக்கு ரெண்டு சப் கிளாஸ் இருக்கு. ஒரு சப் கிளாஸுக்கு பேரு எக்ஸெப்ஷன், இன்னொரு சப் கிளாஸுக்கு பேரு எரர். அப்போ எக்ஸெப்ஷனுக்கும் எரருக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, எக்ஸெப்ஷன்ங்கிறது ரன் டைம்ல நடக்கிறது பெரும்பாலும், சில டைம்ல செக்டு எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற பேர்ல அதை நம்ம கம்பைல் டைம்லயும் பார்க்க முடியும். எரருங்கிறதும் ப்ரோக்ராமோட ஃப்ளோவை நிறுத்துறது தான். ஆனா எரருங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, எரர் அப்படிங்கிறது பொதுவா ப்ரோக்ராம்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஃபெயிலியர் இல்ல என்விரான்மெண்டல் காரணமா இருக்கிற ஏதாவது ஒரு ஃபெயிலியர். நிறைய நேரத்துல வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது சர்வரோட மெமரி பத்தாம போயிடும், இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபார் லூப்பை ரிப்பீட்டடா ரன் பண்ண ஓடும்போது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர் நமக்கு வந்து கிடைக்கும். ஃபார் லூப்போட கண்டிஷன் நம்ம ஒழுங்கா போடாம விட்டோம்னா அந்த மாதிரி டைம்லலாம் நடக்கிறது வந்து எரர்னு சொல்லலாம். எக்ஸப்ஷன்ங்கிறது ரன் டைம்ல யூசர் ஏதோ ஒரு தப்பான இன்புட் கொடுக்கறது மூலமா நடக்கிறத நம்ம வந்து எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். அப்போ எக்ஸப்ஷன் கிளாஸ் பத்தி பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இப்போ எக்ஸப்ஷன் கிளாஸுக்கு ரன் டைம் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒரு சப் கிளாஸ் இருக்கு. அப்போ எக்ஸப்ஷன் கிளாஸுக்கும் ரன் டைம் எக்ஸப்ஷன் கிளாஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எக்ஸப்ஷனையே ரெண்டா பிரிச்சிடறாங்க. ஒன்னு செக்டு எக்ஸப்ஷன். செக்டு எக்ஸப்ஷன்ங்கிறது கம்பைல் டைம்லயே நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸப்ஷன்ஸ். செக்டு எக்ஸப்ஷன், இப்போ நான் ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறேன், அந்த லொகேஷன்ல ஃபைல் இருக்கா இல்லையா அப்படின்னு கம்பைல் டைம்லயே பார்த்துறது, அதுதான் வந்து செக்டு எக்ஸப்ஷன். ரன் டைம் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது இந்த டிவைட் பை ஜீரோ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், இல்லைனா ஒரு அரே வந்து அரேவோட இண்டெக்ஸை தாண்டி ஒரு ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறது, இதெல்லாம் ரன் டைம்ல கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸப்ஷன்ஸ். அதனால எக்ஸப்ஷனே ரெண்டா பிரிச்சிடலாம், ஒன்னு செக்டு எக்ஸப்ஷன், இன்னொன்னு அன்செக்டு எக்ஸப்ஷன். அன்செக்டு எக்ஸப்ஷன் சொல்லலாம், அது அன்காட் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அன்காட் எக்ஸப்ஷன் அப்படின்னா கம்பைல் டைம் தாண்டி ரன் டைம்ல தான் பிடிபடும் அப்படிங்கறதான் அன்காட் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்றது. அப்போ இப்போ நம்ம ஓரளவு ஐடியாவுக்கு வந்திருக்கலாம் எக்ஸப்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டா, அப்னார்மல் ஃப்ளோ இல்லைன்னா அன் ஈவெண்ட் விச் இஸ் காசிங் அப்னார்மல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம், விச் இஸ் டிஸ்டர்பிங் தி நார்மல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். அப்படி நார்மல் ஃப்ளோவை தடுக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் தான் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் த்ரோவபிள் ஆப்ஜெக்டா இருக்கணும். எல்லா எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டுமே த்ரோவபிள் ஆப்ஜெக்டா இருக்கணும். அப்போ எக்ஸப்ஷன் நமக்கு ஒரு கிளாஸ் இருக்கணும், அந்த கிளாஸ ஜாவா கொடுக்கணும், அந்த கிளாஸ் த்ரோவபிள் கிளாஸோட சப் கிளாஸா இருக்கணும். இதுதான் இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். இனி அடுத்து வர வீடியோஸ்ல எக்ஸப்ஷனுக்கு உண்டான மெக்கானிசம் என்ன, இதை வந்து ஸ்டாக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மெக்கானிசம் என்ன, எக்ஸப்ஷன் ரிலேட்டடா இருக்கிற ஜாவா கீவேர்ட்ஸ் என்ன, எந்தெந்த கீவேர்ட்ஸ் மூலமாலாம் ஜாவால எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ண முடியும், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த ரன்டைம் ஸ்டாக் மெக்கானிசம் பாக்குறதுக்கு ஸ்டாக்னா என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸ்டாக் அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்டாக்ங்கிறதுக்கு உண்மையான தமிழ் அர்த்தம் வந்து வர்ச்சுவல் போர் அப்படிங்கிறதுக்கு ஸ்டாக்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, அதை இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு 10 புக் இருக்கு, ஒவ்வொரு புக்கையும் ஒரு புக்கு மேல ஒரு புக்கா வரிசையா அடுக்கி வைக்கிறோம். இப்படி அடுக்கி வச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த புக் எடுப்போம், ஃபர்ஸ்ட் எடுக்கிறது கடைசியா வச்ச புக் எடுப்போம், கடைசியா எந்த புக் எடுப்போம், ஃபர்ஸ்ட் வச்ச புக் எடுப்போம். இதுதான் ஸ்டாக் அப்படிங்கிறது, அதாவது ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் அல்லது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு இதுக்கு பேரு. இந்த ஸ்டாக் மெக்கானிசம் எப்படி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ல பயன்படுத்த போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஜேவிஎம் என்ன பண்ணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது, ஒவ்வொரு மெத்தடும் காலாக காலாக ஜேவிஎம் வந்து தன்னோட ஸ்டாக்ல வந்து அந்த மெத்தட் காலிங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும். அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும், ஒவ்வொரு மெத்தடா எந்தெந்த மெத்தட்லாம் காலாகுது அப்படிங்கறத அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும். இப்படி அப்டேட் பண்ணிக்கிட்டே வர்றதுல ஸ்டாக்ல வந்து ஆக்டிவேஷன் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. சில பேர் இதை ஸ்டாக் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேர் வந்து ஆக்டிவேஷன் ரெக்கார்ட். ஒவ்வொரு மெத்தடும் கால் ஆனதுக்கு அப்புறமா ஜேவிஎம் ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் பண்ணிடும். இப்போ இங்க கொடுத்துருக்கிற விளக்கம் வந்து உங்களுக்கு புரியலைனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் மூலமா இதை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும். இங்க கொடுத்துருக்கிற கண்டென்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. இதை ஒரு எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப ரீவிசிட் பண்ண போறோம், அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இது வந்து நமக்கு புரியும். இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த கிளாஸ்க்கு வந்து சிட்டி ரோபோட் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். அந்த கிளாஸ்ல ஒரு மெயின் மெத்தட் இருக்கு, ரொம்ப சுருக்கமான ஒரு கதை. நம்ம கிட்ட ஒரு ரோபோ இருக்கு, அந்த ரோபோ கூப்பிட்டு ரோபோ கடைக்கு போகும், கடைக்கு போய் கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு வாப்பா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அந்த ரோபோ இப்போ வந்து ரோபோ ஆன் பண்றோம், ரோபோ ஆன் பண்றது தான் மெயின் மெத்தட். அந்த மெயின் மெத்தட் ஆன் பண்ணதுக்கு அப்புறம்
ரோபோ மெயின் மெத்தடுக்குள்ள போயிட்டு ரோபோ கடைக்கு போ அப்படின்னு சொல்றோம். போங்கிறதுக்கு கோன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணிருக்கேன். அந்த மெத்தடோட டிஸ்கிரிப்ஷன்ல வாங்கு அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணிருக்கேன். அப்போ அந்த மெத்தடில் வந்து பை அப்படின்னு ஒரு மெத்தடை கொடுத்துருக்கேன். பை அப்படிங்கிறதுல ஈட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். ஈட் அப்படிங்கிறதுல ஈட்டிங் கடலை மிட்டாய் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம ரோபோ என்ன பண்ண போகுது அப்படின்னா போய் கடல் மிட்டாய் சாப்பிட்டுட்டு வரப்போகுது. இதுதான் மெயின் மெத்தடுக்கு போகும்போது மெயின் மெத்தட்ல இருந்து கோ, கோல இருந்து பை, பையில இருந்து ஈட், ஈட்ல ஈட்டிங் கடலை மிட்டாய். இதுதான் நம்ம பண்ற மெத்தட்ஸ். அப்போ இந்த மெத்தட்ஸ் ஸ்டாக்ல எப்படி மெயின்டைன் ஆயிருக்கும், ஜேவியும் இதை எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்படிதான் இருக்கும் நம்மளோட ரன் டைம் ஸ்டாக். இப்போ முதல்ல ப்ரோக்ராம் ரன் ஆகுறதுக்கு முன்னாடி எம்டியா இருக்கு. இப்படி எம்டியா இருக்கிற ஸ்டாக்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் மெயின் மெத்தட் மட்டும் வந்து உட்காரு. இந்த மெயின் மெத்தட் தான் முதல்ல கால் ஆகுற மெத்தட். இந்த மெயின் மெத்தட் வந்து உட்காருது. இந்த மெயின் மெத்தடுக்கு மேல என்ன வந்து உட்காருது அப்படின்னா கோங்கிற மெத்தட் வந்து உட்காருது. இப்போ ரோபோ கடைக்கு போகுது. கடைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா பை அப்படிங்கிற வேலையை செய்யுது. இப்போ பைங்கிற வேலையை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா ஈட் அப்படிங்கிற வேலையை செய்யுது. அப்போ முதல்ல இந்த ஸ்டாக்ல முடிகிற வேலை, முதல்ல காலான மெத்தட் மெயின் மெத்தட், முதல்ல ஸ்டாக்ல கம்ப்ளீட் ஆகிற மெத்தட் ஈட். அப்போ ரோபோ கடைக்கு போகுது, ரோபோ போகுது, கடலை மிட்டாயை வாங்குது, சாப்பிடுது. அப்போ கடைசியா காலான மெத்தட் ஈட் அப்படிங்கிற மெத்தட், முதல்ல முடிஞ்ச மெத்தட் ஈட்டுங்கிற மெத்தட். அப்போ அந்த ஈட்டுங்கிற மெத்தட் முடிஞ்ச உடனே அதை தன்னோட ஸ்டாக்ல இருந்து அதை ரிமூவ் பண்ணிடும். அதாவது இந்த ஆக்டிவேஷன் ரெக்கார்ட் ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் ஆகி இப்போ ஸ்டாக் வந்து இப்படி இருக்கும், மெயின் கோ பை மட்டும் இருக்கும். இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாங்குற வேலை முடிஞ்சது. இப்போ இதுக்கு அடுத்து எப்படி இருக்கும் ஸ்டாக் அப்படின்னா இப்படி இருக்கும், பைங்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறம் கோ மட்டும் இருக்கும். கோவங்கிற வேலையும் முடிஞ்சு ரோபோ வீட்டுக்கு வந்துருச்சுன்னா மெயின் மெத்தட் மட்டும் இருக்கும். மெயின் மெத்தடும் போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்ல இருந்து இந்த ஆக்டிவேஷன் ரெக்கார்டும் ரிமூவ் ஆயிரும். இப்படிதான் ஜேவிஎம் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ரெக்கார்ட் இந்த ஆக்டிவேஷன் ரெக்கார்ட்ஸ் மூலமா ஒரு ரன் டைம் ஸ்டாக் மெக்கானிசம் மெயின்டைன் பண்ணுது. இப்போ நம்ம திரும்ப நம்மளோட கண்டென்ட் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு புரியுதான்னு பார்ப்போம். ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஜேவிஎம் வந்து ஒரு ஸ்டாக்கை உருவாக்கும். அதுல மெத்தட் காலிங் ஒவ்வொன்றும் அந்த ஸ்டாக்ல பதிவாகும். இப்போ அப்படிதான் நம்ம முன்னாடி பார்த்த இதில் பதிவாச்சு. அப்படி பதிவாகிற ஒவ்வொரு பதிவையும் ஆக்டிவேஷன் ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். இது தியரிட்டிக்கலாக அதுக்கு என்ன பேர், ஆக்டிவேஷன் ரெக்கார்ட் இல்லைனா ஸ்டாக் ஃப்ரேம் அப்படின்னு பேர். ஒவ்வொரு மெத்தடும் காலானதுக்கப்புறமா அந்த ஆக்டிவேஷன் ரெக்கார்டை ஜேவிஎம் வந்து தன்னோட ஸ்டாக்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி பண்ணுற இடத்துல தான் ஏதாவது ஒரு மெத்தடில் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆயிடுச்சுன்னா ஸ்டாக் வந்து அப்ரப்டாக அங்கேயே நின்றும். அப்போ அதுக்கு அடுத்து நடக்கிற வேலைகள் எதுவும் நடக்காது. இதை தான் நம்ம எக்ஸப்ஷன் சொல்கிறோம். ரோபோ கடைக்கு போகுது, கடைக்கு போய் 50 காசுக்கு கடலை மிட்டாய் தாங்கன்னு கேட்குது. இப்போ 50 காசுக்கு கடலை மிட்டாய் எங்கேயுமே கிடைக்காது. அப்போ கடைக்காரர் வந்து 50 காசுக்கு கடலை மிட்டாய் தரமாட்டேன்னு சொன்னார்னா ரோபோக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த இடத்துல ரோபோ வந்து பைங்கிற ஆக்ஷன்லேயே தடுமாறிட்டதுனால ஈட்டுங்கிற மெத்தடே பண்ண முடியாது. அப்போ பையிலேயே ரோபோ வந்து நின்றோம். இதை தான் நம்ம வந்து அப்நார்மல் ஃப்ளோ ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம வந்து எக்ஸப்ஷன் சொல்கிறோம். அப்போ இந்த வீடியோவில் ரன் டைம் ஸ்டாக் மெக்கானிசம் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனி வர்ற வீடியோஸ்லையும் தொடர்ச்சியாக நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து ஒரு எக்ஸப்ஷன் நடந்தால், ஒரு ப்ரோக்ராமில் எக்ஸப்ஷன் நடந்தால் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் யூஸருக்கு இல்லை டெவலப்பருக்கு தெரியப்படுத்தப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸுக்கு வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் டெமோ 1 அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். இந்த கிளாஸில் ஒரு மெயின் மெத்தட் வச்சுக்கிட்டேன். ஒரு ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்கேனர் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். இப்போ ப்ளீஸ் என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறேன். இந்த 2 நம்பர்ஸ் வந்து ஏபி அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணுறேன். அந்த ஏபியை ஃப்ளோட்டாக வச்சுக்கிட்டு ஏ டிவைடட் பை பின்னு போட்டு அதனோட ரிசல்ட்டை சின்னு ஸ்டோர் பண்ணுறேன். அந்த சியை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் வந்து வேணும்னே என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிங்கிற இடத்துல 0 அப்படிங்கிற இன்புட்டை கொடுக்க போகிறேன். அப்போ ஏக்கு ஏதோ ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன், பிக்கு 0 கொடுக்க போகிறேன். அப்போ அந்த நம்பரை ஏல கொடுக்குற நம்பரை 0 டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 0 டிவைட் பண்ணால் இன்ஃபினிட்டிங்கிற வேல்யூ கொண்டு போய் நம்மளால ஃப்ளோட்ல ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ இதை ஜேவிஎம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போறேன். இதுக்கு கீழே ஒரு 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்து வச்சிருக்கேன். எக்ஸப்ஷனோட பேரு, எக்ஸப்ஷன் பத்தின விளக்கம் அதாவது டிஸ்கிரிப்ஷன், எக்ஸப்ஷன் எந்த இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிற அந்த லைன் நம்பர், அந்த லைன் நம்பர் எங்கிறத இந்த ப்ரோக்ராம்ல இந்த ஜாவா கிளாஸ்ல அந்த லைன் நம்பர் என்னங்கிறது, இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் யூசருக்கு சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ப்ளீஸ் என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குது. ப்ளீஸ் என்டர் 2 நம்பர்ஸ்ங்கிறதுனால நான் சும்மா ஏங்கிற இடத்துல 5 கொடுக்குறேன், பிங்கிற இடத்துக்கு 0 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா 5 டிவைடட் பை 0 அப்படிங்கிறத இங்கே சியில் போய் ஸ்டோர் ஆகணும். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்.
இந்த கன்சோல் எடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் இன் த்ரெட் மெயின் ஜாவா டாட் லேங் டாட் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் ஒரு கோலன் டிவைடட் பை ஜீரோ அட் எக்ஸெப்ஷன் டாட் ஹேண்ட்லிங் டாட் லேர்னிங் டாட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் டெமோ ஒன் இது என்னோட பேக்கேஜ் நேம் எக்ஸெப்ஷன் டாட் ஹேண்ட்லிங் டாட் லேர்னிங் அப்படிங்கிறது இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் டெமோ ஒன் அப்படிங்கிறது என்னோட கிளாஸ் நேம் அதுல மெயின் மெத்தட் மெயின் த்ரெட் அதுல இந்த லைன்ல லைன் நம்பர் 17ல தான் வந்து எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு ஜேவியன் சொல்லு இதை தான் நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டு போறோம் அப்போ இந்த ப்ரோக்ராம் நார்மலா ஃப்ளோ ஆகுது நார்மல் ஃப்ளோனா இந்த இடத்துல பிங்கிறதுக்கு நீங்க ஏதோ ஒரு நம்பர் ஒன்னோ ரெண்டோ ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தா நார்மல் ஃப்ளோ இப்போ பிங்கிறதுக்கு யூசர் அன் டைம்ல ஜீரோன்னு கொடுத்துட்டதுனால அந்த ப்ரோக்ராம்ல ஃபர்தரா எப்படி கொண்டு போறதுங்கிறது ஜேவிஎம்க்கு தெரியல அப்படி ஜேவிஎம்க்கு தெரியலன்னா ஜேவிஎம் என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம் என்னென்ன பண்ணுங்கிறது தான் நம்ம கீழே பார்க்க போறோம் அப்போ ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் திடீர்னு ப்ரோக்ராம்ல வந்துருச்சு ஏன்னா நமக்கு தெரியும் எக்ஸப்ஷன் நடந்தாலே ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகும் அப்படிங்கிறது தெரியும் அப்படி வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் முதல்ல ஜேவிஎம் எடுத்துக்கும் கையில் தன்னோட ஸ்டாக் ரன் டைம் ஸ்டாக் மெக்கானிசம்ல இருந்து அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை கையில் எடுக்கும் அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை வச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதலே ஜேவிஎம்க்கு சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை வச்சு எப்படி அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்கன்னா அதுபடி அது கையாளும் அதுபடி ஹேண்டில் பண்ணும் ஆனா இப்ப நம்ம ப்ரோக்ராம்ல எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத நம்ம சொல்லல அப்படி சொல்லலைன்னா உடனே ஜேவிஎம் என்ன பண்ணுவோம்னா தன்னோட நார்மல் ஃப்ளோவை நிறுத்திடும் ஓ இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் வந்துருச்சு அப்ப இதுக்கப்புறமா நம்மளால ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியாது அப்படின்னு அந்த இடத்துல அந்த அந்த மெத்தடை கால் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த மெத்தடுக்கு உண்டான ஆக்டிவேஷன் ரெக்கார்டை வந்து தன்னோட ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் பண்ணிடும் ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டாக்ல வந்து முத முதல்ல இருக்கிற மெத்தட் வந்து மெயின் மெத்தட் இது நம்ம இதுக்கு முந்தின வீடியோலயே பார்த்திருக்கோம் அப்போ அந்த மெயின் மெத்தட் வரைக்கும் போய் பார்ப்போம் இந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை ஏதாவது ஹேண்டில் பண்றதுக்கு ஏதாவது வழி சொல்லியிருக்காங்களா ஏதாவது வழி சொல்லியிருக்காங்களான்னு மெயின் மெத்தட் வரைக்கும் போய் பார்ப்போம் அப்படி மெயின் மெத்தட் வரைக்கும் போய் பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை ஹேண்டில் பண்றதுக்கு எந்த வழியும் சொல்லலைன்னா மெயினுக்கு மேல ஸ்டாக்ல எதுவும் இருக்காது அதனால அதோட இதுக்கப்புறம் என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியல நீங்களே பார்த்துக்கோங்க ஜேவிஎம்மால இதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸப்ஷன் ஹேண்டலர் கையில கொண்டு போய் கொடுத்துரும் இப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் என்ன பண்ணுவோம்னா சார் இந்த மாதிரி உங்க ப்ரோக்ராம்ல ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ ஆயிருக்கு ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆயிருக்கு அதை நீங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துரும் அப்படி கொடுக்கும்போது அது என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா அதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸப்ஷனோட பேர் என்ன இப்ப நம்ம திரும்ப இந்த டிஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு இதை பார்ப்போம் இப்ப நம்ம ப்ரோக்ராம்ல வந்திருக்கிற எக்ஸப்ஷனுக்கு பேரு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் ஆமா நான் வந்து ரெண்டு நம்பர் கொடுத்தேன் நம்பர் ரிலேட்டடா ஒரு அரித்மெட்டிக் ஈக்குவேஷன் ரிலேட்டடா இங்க வந்து ஏரர் வந்திருக்கு எக்ஸப்ஷன் வந்திருக்குங்கிறதுனால இதோட பேர் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் ஜாவா டாட் லேங் அப்படிங்கிற பேக்கேஜில் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு இது ரன் டைம் எக்ஸப்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதோட ஒரு சப் கிளாஸ் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்போ எக்ஸப்ஷனோட பேர் இருக்கா இருக்கு அடுத்து எக்ஸப்ஷன் எதனால நடந்துச்சு இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் எதனால வந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த பிங்கிற வேல்யூவை ஜீரோன்னு கொடுத்தீங்க அப்போ டிவைட் பை ஜீரோன்னு ஆனதுனால இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வந்துச்சு அப்படின்னு எக்ஸப்ஷன் பத்தின டிஸ்கிரிப்ஷன் மூணாவது எக்ஸப்ஷன் எந்த லைன்ல நடந்துச்சு எந்த லைன்ல பிரச்சனை வந்தது மூலமா இப்படி வந்து ஜேவிஎம் வந்து அப்ரப்டா தன்னோட ப்ரோக்ராம் ஃப்ளோவை நிறுத்துச்சு அப்படிங்கிறது அதுதான் இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸப்ஷன் வந்து ஜாவா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் டெமோ ஒன் டாட் ஜாவாங்கிற ப்ரோக்ராம்ல இந்த கிளாஸ்ல 17வது லைன்ல தாங்க எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறது இந்த லைன்ல தான் அந்த பிரச்சனை வந்துச்சு அப்போ இந்த மூணு விஷயத்தையும் இது சொல்லும் அப்போ இந்த மூணு விஷயமும் ஸ்டாக்ல இருந்து வர்ற இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால தான் இதை ஸ்டாக் ட்ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ட்ரேஸ் பண்றதுன்னா நமக்கு தெரியும் தேடி பிடிக்கிறது அப்படிங்கிறது தெரியும் அதனாலதான் இந்த மூணு விவரத்தையும் சொல்றதுனால ஸ்டாக்ல இந்த பர்டிகுலர் லைன்ல இந்த பர்டிகுலர் மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆச்சு அப்படிங்கிறதுனாலதான் இது ஸ்டாக் ட்ரேஸ் அப்படின்னு பேரு இனி வர வீடியோஸ்ல எப்படி எப்படிலாம் எக்ஸப்ஷன் டைப்ஸ் எப்படி எப்படி இருக்கு எக்ஸப்ஷன் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அதோட ஹையரார்க்கி என்ன இதை பற்றின விவரங்களையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நம்ம பார்க்க போகிறது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் இருக்கிற கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அஞ்சு முக்கியமான கீவேர்ட்ஸ் இருக்கு ஒன்று ட்ரை இன்னொன்று கேட்ச் இன்னொன்று த்ரோ அடுத்தது த்ரோஸ் கடைசியாக ஃபைனலி இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ரை கேட்ச் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் அப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னாலே நமக்கு தெரியும் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கிறது ஒரு எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராம் அப்நார்மல் ஃப்ளோக்கு போகும்போது ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது இந்த ட்ரை எப்படி ஒர்க் ஆகும் இது கேட்ச் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான்
அப்போ ட்ரையை நான் எப்படி புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, ட்ரை நான் எதையோ ஒன்று முயற்சி பண்ணி பார்க்கறது, ப்ரோக்ராமில் கோடிங்கில் நான் எதையோ ஒன்று முயற்சி பண்ணுறேன், அதை முயற்சி பண்ணும்போது ப்ரோக்ராம் வந்து அப்நார்மல் ஃப்ளோ போகுது, அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் கேட்ச். எதையோ ஒன்று ட்ரை பண்ணுறேன், அதை ட்ரை பண்ணும்போது ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோவாக இருந்து அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை நான் கேட்ச் பிடிக்கிறேன். இது எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ ட்ரைங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து விபத்து நடக்கும் பகுதி அப்படின்னு போர்டு வைக்கிற மாதிரி. கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போனாலே ஆக்சிடென்ட் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்சில் கொடுத்துருப்பாங்க. அப்போ ட்ரைங்கிறது வந்து ஆக்சிடென்ட் கொஞ்சம் கவனமாக செல்லவும், விபத்து நடக்கும் பகுதி அப்படின்னு போர்டு இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா தான் ட்ரை. அந்த இடத்துல ஏதாவது ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா அதை எப்படி என்னெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கேட்ச். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃப்ரெண்ட் பைக் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் டெமோ அப்படின்னு ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்குன்னு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்னோட பைக்கை வாங்கிட்டு போகிறார், இதுதான் நம்மளோட ஸ்டோரி. அப்படி பைக்கை வாங்கிட்டு அவர் ஒரு கல்யாணத்துக்கு, அவரோட ஃப்ரெண்டு கல்யாணம், ஒரு கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணுறதுக்காக போகிறார். அப்போ ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா, கோ டு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வேலையை செய்கிறாரு. இப்படி கோ டு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வேலையை செய்கிறதுக்காக என்னோட பைக்கை வாங்கிட்டு போகிறார். இப்போ இந்த கல்யாண வீட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பைக் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பைக் டயர் வந்து பஞ்சர் ஆகிடலாம். அப்படி பஞ்சர் ஆனால் என்ன பண்ணுறது, அப்படி பஞ்சர் ஆனால் டயர் பங்க்சர் எக்ஸப்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகும், அதை நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள, அப்போ பஞ்சர் ஆனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கேட்ச் பிளாக் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இந்த ஓப்பனிங் பிரேஸ்லேருந்து க்ளோசிங் பிரேஸ் வரைக்கும் இருக்கிறது இந்த பிளாக்குக்குள்ளே பஞ்சர் ஆனால் என்ன ஆகுங்கிற ஸ்டெப்ஸை நம்ம இங்கே எழுதிக்கலாம். பக்கத்தில் உள்ள பஞ்சர் கடையில் போய் பஞ்சர் பார்த்துக்கோங்க அப்படின்னு. இல்லை ஒருவேளை பஞ்சர் ஆகலை, பெட்ரோல் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், பெட்ரோல் தீர்ந்து போயிடுச்சுன்னா பக்கத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட்டுக்கோங்க அப்படிங்கிறத அந்த அடுத்த கேஷ் பிளாக்ல எழுதிக்கலாம். இல்லை பஞ்சரும் ஆகலை பெட்ரோலும் தீர்ந்து போகல, இடையில வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன், போலீஸ் வந்து வண்டியை நிறுத்திட்டாரு, அதனால நான் வந்து கல்யாணத்துக்கு நேரத்துக்கு போக முடியல அப்படின்னா, போலீஸ்க்கு மாட்டிக்கிட்டீங்கன்னா போலீஸ் வந்து உங்களை பிடிச்சிக்கிட்டாருன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்சி புக், லைசன்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் காமிங்க, ஹெல்மெட் இருக்குன்னா ஹெல்மெட்டு காமிங்க, இந்த மாதிரி ஷோ டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதை கொடுத்துக்கலாம். இல்லை போலீஸ்டையும் மாட்டல, போயிட்டே தான் இருந்தேன், ஆனால் திடீர்னு பெரிய மழை வந்துருச்சு, அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மழை வந்துருச்சுன்னா அப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, எங்கேயாவது ஒரு ஓரமாக நின்றுட்டு மழை முடிஞ்சதுக்கப்புறமா போங்க. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குற எக்ஸப்ஷன்ஸ். எதிர்பார்க்காம வேற ஏதோ ஒரு எக்ஸப்ஷன் நடக்குது, திடீர்னு பைக் வந்து திடீர்னு போய்கிட்டு இருந்த பைக் திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகலை, இல்லை பைக் வந்து ஸ்டார்ட்டே ஆகலை அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது நம்ம எதிர்பாராத எக்ஸப்ஷன் ஒன்று நடந்திருந்ததுன்னா அதை டைரக்டாக எக்ஸப்ஷனோட பேஸ் கிளாஸாக இருக்கிற எக்ஸப்ஷன் அப்படிங்கிற கிளாஸை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். நமக்கு தெரியும் பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்டை சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை வச்சு பேரண்ட் கிளாஸை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் இங்கே நம்ம வந்து பேரண்ட் கிளாஸை கடைசியாக கொடுத்துருக்கோம். இதுதான் எக்ஸப்ஷனில் ட்ரையில் கேட்சோட ஹையரார்கி. அப்போது வேற ஏதாவது ஒன்று நடந்திருந்ததுன்னா, நீங்கள் வேற ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி கல்யாணத்துக்கு போக முடியலன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் கடைசியாக கொடுத்துருக்கேன். அப்போது கடைசியாக செய்ய வேண்டியதை கடைசியாக கொடுக்கணும், அதான் கேட்சோட ஹையரார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கேட்சோட ஹையரார்கி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எக்ஸப்ஷன் கிளாஸோட சப் கிளாஸஸ் எல்லாத்தையும் முதல்லயே கொடுத்துடணும். இப்போ எக்ஸப்ஷன்ங்கிறது ஒரு பேஸ் கிளாஸ், அதோட ஒரு சப் கிளாஸ் தான் ஹெவி ரெயின் எக்ஸப்ஷன், இன்னொரு ஒரு சப் கிளாஸ் தான் கார்ட் பை போலீஸ் எக்ஸப்ஷன், இன்னொரு ஒரு சப் கிளாஸ் தான் மேலே நோ பெட்ரோல் எக்ஸப்ஷன். அப்போ இந்த இதெல்லாம் இல்லைன்னா கடைசியாக என்கிட்ட வாங்க, இந்த மாதிரியான சப் கிளாஸ் மூலமாக உங்களால் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ண முடியலன்னா பேரண்ட் கிளாஸை வச்சு ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுக்கணும். இதை இடம் மாதிரி மேலேயே கேட்சுங்கிறத கொடுத்து இதை இங்கே கொடுக்காம நான் மேலேயே ஏதோ ஒரு இடத்துல முதல்லையே கொடுத்துட்டேன் அப்படின்னா, முதல்லையே ஃப்ரெண்டால் வந்து நேரத்துக்கு கல்யாணத்துக்கு போக முடியலன்னா என்ன காரணமாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுவார், கீழே உள்ளதை படிக்கவே மாட்டார் இல்லையா. இதை தான் வந்து அன்ரீச்சபிள் கோடாக சிஸ்டமும் கன்சிடர் பண்ணும். அப்போ எக்ஸப்ஷனோட ஹையரார்கி எப்படி இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக சூப்பர் கிளாஸ் எக்ஸப்ஷன் கிளாஸ் கடைசியாகவும் அதோட சப் கிளாஸஸ் மேலேயும் இருக்கணும். இப்படி எத்தனை கேட்ச் வேணாலும் நம்ம ஒரு ட்ரைக்கு போட்டுக்கலாம். அதாவது எத்தனை கேட்ச் வேணாலும் போட்டுக்கலான்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு இந்த எக்ஸப்ஷனாக வந்து இந்த எக்ஸப்ஷன் நடந்தால் இப்படி ஹேண்டில் பண்ணுங்கள், இந்த எக்ஸப்ஷன் நடந்தால் இப்படி ஹேண்டில் பண்ணுங்கள், இந்த எக்ஸப்ஷன் நடந்தால் இப்படி ஹேண்டில் பண்ணுங்கள், இப்படி ஒவ்வொரு எக்ஸப்ஷனுக்கும் தனித்தனி டெஃபினிஷன்ஸ் நம்மளோட கேட்ச் பிளாக்ல நம்ம கொடுத்து எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணிக்கிடலாம்.
அப்போ நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் புரியுது. இப்படி டயர் பஞ்சர் எக்ஸெப்ஷன், நோ பெட்ரோல் எக்ஸெப்ஷன்லாம் உண்மையிலேயே இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைதான், இதெல்லாம் ஜாவால இல்லை. ஆனால் இது மாதிரியான எக்ஸெப்ஷன்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கிடலாம். எக்ஸெப்ஷன் கிளாஸ்லேருந்து ஒரு சப் கிளாஸை டிரைவ் பண்ணுற மூலமாக யூசர் டிஃபைன்டு எக்ஸெப்ஷன்ஸையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கிடலாம். அப்போ யூசர் டிஃபைன்டு எக்ஸெப்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ட்ரை கேட்சே நான் வந்து இன்னொரு நல்ல எக்ஸாம்பிளோட ப்ரோக்ராம் ரன் பண்ணி எப்படி பார்த்து புரிஞ்சுக்கிடுறது, அதெல்லாம் அடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்த்துருக்கிறது ட்ரைனா என்ன. ட்ரை இஸ் த ஏரியா வேர் எக்ஸெப்ஷன் மே அக்கர் ஆர் எக்ஸெப்ஷன் கேன் அக்கர். எக்ஸெப்ஷன் நடக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ட்ரை. அப்படி எக்ஸெப்ஷன் நடக்கும்போது என்ன பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா எக்ஸெப்ஷன் நடக்கும்போது ஒரு எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகும், அந்த ஆப்ஜெக்டை எப்படி கேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஏரியா தான் கேட்ச். இல்லை ட்ரை கேட்ச், இந்த ரெண்டு கீவேர்டை பற்றி தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். இன்னும் இதுலேயே வந்து எப்படி நெஸ்டட் ட்ரை எப்படி கொண்டு போகிறாங்க, த்ரோ த்ரோஸ் ஃபைனலிலாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பின்னாடி வர வீடியோஸில் பார்ப்போம். இந்த ஃபைனலி கீவேர்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே ட்ரை கேட்ச் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ ஃபைனலி கீவேர்டோட பயன்படு என்ன, அது எப்படி எப்படிலாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனலி கீவேர்டு பொதுவாக ட்ரை பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரை பிளாக்குக்கு கீழே நிறைய கேட்ச் பிளாக்ஸ் இருக்கலாம், இதை தான் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அதில் ஒரே ஒரு கேட்ச் பிளாக் வேணாலும் இருக்கலாம், நிறைய கேட்ச் பிளாக்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணுற மாதிரி, ஒவ்வொரு எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை கேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அந்த கேட்ச் பிளாக்குக்கு கீழே நம்ம ஃபைனலி அப்படிங்கிற ஒரு பிளாக்கை சேர்த்துக்கலாம். அப்போது ஒரு ட்ரைக்கு கீழே வெறுமனை ஒரு ட்ரை என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு ட்ரைக்கு கீழே வெறுமனை ஒரே ஒரு கேட்ச் பிளாக் இருக்கலாம், ஒரு ட்ரைக்கு கீழே நிறைய கேட்ச் பிளாக்ஸ் இருக்கலாம். அப்படி நிறைய கேட்ச் பிளாக்ஸ் இருந்துச்சுன்னா அதோட ஹையரார்க்கி கடைசியாக எக்ஸெப்ஷன் பேஸ் கிளாஸும் அதுக்கு மேலே இருக்கிற சப் கிளாஸஸ் முதல்லையும், இங்கே கேட்ச் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன், இன்னொரு கேட்ச் வந்து கிளாஸ் காஸ்ட் எக்ஸெப்ஷன், கடைசியாக இது ரெண்டுத்தோட சூப்பர் கிளாஸாக இருக்கிற எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் எக்ஸெப்ஷன் கிளாஸ் அதையும் கொடுத்து நம்ம கொடுக்கலாம். இப்படி ஒரு ட்ரை வந்து மல்டிபிள் கேஷ் பிளாக்ஸோடு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரை எப்படி இருக்கலாம்னா, ஒரு கேட்ச் ஒரு ஃபைனலியோடு இருக்கலாம். ஒரு ட்ரை, அதுக்கு கீழே ஒரு கேட்ச், இப்போ நான் இதில் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கேன், அதுக்கு கீழே ஒரு ஃபைனலி பிளாக் இப்படி இருக்கலாம். இன்னொரு ஒரு ஆப்ஷன் என்னென்னா, ஒரு ட்ரைக்கு மல்டிபிள் கேட்ச் இருக்கலாம், ஃபைனலி இருக்கலாம். அப்போ ட்ரை ஒரே ஒரு கேட்சோடு இருக்கலாம், ட்ரை நிறைய கேட்சு மல்டிபிள் கேட்சோடு இருக்கலாம், ட்ரை வெறுமனை ஃபைனலியோடு இருக்கலாம், ட்ரை ஒரு கேட்ச் ஒரு ஃபைனலியோடு இருக்கலாம், ட்ரை நிறைய மல்டிபிள் கேட்ச் ஒரு ஃபைனலி இப்படியும் இருக்கலாம். இதெல்லாம் தான் வேறு வேறு மாதிரியான ஆப்ஷன்ஸ். அப்போது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஃபைனலி பிளாக்குக்கும் கேட்ச் பிளாக்குக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது. ஃபைனலி பிளாக் வந்து எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆகும், ஆனால் கேட்ச் பிளாக் அப்படி கிடையாது. கேட்ச் பிளாக் வந்து எப்போ அந்த கரஸ்பாண்டிங் குறிப்பிட்ட எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகுதோ அப்போ தான் வந்து கேட்ச் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபைனலி அப்படி கிடையாது, எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி முக்கியமானது, ட்ரைக்கு கீழே நீங்கள் கேட்ச் பிளாக் கொடுக்குறீங்கன்னா கேட்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபைனலி கொடுக்கணும், ஃபைனலி கொடுத்ததுக்கு அப்புறமா கேட்ச் பிளாக் கொடுக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான வித்தியாசம். அதே மாதிரி ஒரு ட்ரைக்கு நிறைய கேட்ச் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு ஃபைனலி தான் இருக்கும், அதையும் மறந்துடக்கூடாது. இதுவும் ஒரு முக்கியமான வித்தியாசம். அப்போ ஃபைனலி வந்து எதுக்குங்க பயன்படுது, நான் கேட்ச்ங்கிறது எக்ஸெப்ஷன் வரும்போது அந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கேட்ச் பயன்படுது. இப்போ ஃபைனலி எதுக்குங்க பயன்படுது அப்படின்னா, எக்ஸெப்ஷன் நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி சில விஷயங்களை வந்து பொதுவாகவே பண்ணணுமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுப்போம். இப்போ நான் வந்து ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுறேன், அந்த ஃபைலை வந்து ட்ரையில் கொடுத்துட்றேன், அந்த ஃபைல் கொடுத்துட்டேன், ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து எனக்கு நெட்ஒர்க் வந்து ஐஓ எக்ஸெப்ஷனோ நெட்ஒர்க் எக்ஸெப்ஷனோ ஏதோ ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிடுச்சு. அப்போ யூசர்கிட்ட இந்த மாதிரி நெட்ஒர்க் டவுன் ஆயிடுச்சு, அதனால் வீடியோ டவுன் ஆக முடியாது, டவுன்லோட் பண்ண முடியல அப்படிங்கிற எரர் மெசேஜை கேட்சில் நான் கொடுத்துடலாம். அப்போது கேட்சில் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ப்ரோக்ராமையும் ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத நான் ஃபைனலியில் கொடுத்துக்கலாம். பொதுவாக இந்த ஃபைனலி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா டிபி கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ டிபி கனெக்ஷன் ட்ரையில் என்னென்ன பண்ணணுங்கிற ஃபுல் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒருவேளை அதில் ஏதாவது எக்ஸெப்ஷன் நடந்தால் என்ன பண்ணணுங்கிறது கேட்சில் இருக்கும். இப்போ எக்ஸெப்ஷன் நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா டிபி கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள், இல்லை நெட்ஒர்க் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரியான இடத்துல தான் எனக்கு வந்து ஃபைனலி யூஸ் ஆகுது. அப்போது கேட்சுக்கும் ட்ரைக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசத்தை, கேட்சுக்கும் ஃபைனலிக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசத்தை மறந்துடாதீங்க. கேட்ச் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஒன்லி வென் த எக்ஸெப்ஷன் அக்கர்ஸ்.
ஆனால் ஃபைனலி அப்படி இல்லை. ஃபைனலி வில் பி எக்ஸிக்யூட்டட் ஆல்வேஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த திங் எக்ஸப்ஷன் அக்கர்ஸ் ஆர் எக்ஸப்ஷன் டஸ் நாட் அக்கர். எக்ஸப்ஷன் நடந்தாலும் சரி எக்ஸப்ஷன் நடக்கலைனாலும் சரி ஃபைனலி பிளாக் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி ஒரு ட்ரை பிளாக் கண்டிப்பாக ஒரு கேட்சோடு இருக்கணும், அல்லது ஒரு ஃபைனலியோடு இருக்கணும், அல்லது இந்த ரெண்டோடு இருக்கலாம். அப்படி இல்லாமல் வெறுமனே ட்ரை பிளாக் அப்படிங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா ட்ரைங்கிறதே நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், அது வந்து ஒரு விபத்து நடக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்கிறது தான் ட்ரை பிளாக்குடைய நோக்கமே. இப்போ விபத்து நடந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கேஷில் கொடுக்கலாம். விபத்து நடந்தாலும் நடக்கலைனாலும் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன பண்ணணும், இதை வந்து மஸ்ட் ஹேவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராமில் கண்டிப்பாக என்ன நடந்தாலும் சரி இதெல்லாம் நடக்கணும், இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபைனலியில் கொடுத்துடலாம். அப்போ ஃபைனலி எப்படி நமக்கு யூஸ் ஆகுதுங்கிறத இதில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறதெல்லாம் தியரிட்டிக்கலாக பார்த்து வச்சுருக்கோம், இதை ப்ரோக்ராமாகவும் நம்ம செஞ்சு பார்க்க முடியும். எப்படி ட்ரை ஒர்க் ஆகுது, கேட்ச் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபைனலி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அதையும் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். மல்டிபிள் கேட்ச் பிளாக் கொடுக்கும்போது அதோட ஹையரார்கி எப்படி அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன ப்ரோக்ராம் மூலமாக பார்க்குறோம். நான் ஃபைனலி டெமோ அப்படின்னு ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஜாவா கிளாஸ் வந்து எக்ஸப்ஷன் டாட் ஹேண்ட்லிங் டாட் லேர்னிங் அப்படிங்கிற பேக்கேஜில் இருக்குது. இதில் மெயின் மெத்தட் இருக்குது. இந்த மெயின் மெத்தடுக்குள்ள ஏவோட ஏ பின்னு ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் ஏவோட வேல்யூ 50, பியோட வேல்யூ 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏ டிவைடட் பை பி, அதாவது 50 டிவைடட் பை 0 அப்படின்னு கொடுக்குறேன். நமக்கு தெரியும் எனி நம்பர் டிவைடட் பை 0 வந்து இன்ஃபினிட்டி. அப்போ வந்து அதை பிரிண்ட் பண்ண முடியாமல் சிஸ்டம் தடுமாறும். ஏன்னா இன்ஃபினிட்டிங்கிறத எந்த டேட்டா டைப்லையும் கொண்டு போக முடியாது. அதனால் இப்போ ஒரு எக்ஸப்ஷன் நடக்கும், அந்த எக்ஸப்ஷன் நடக்கிறத நான் கேட்ச் பண்ண போகிறேன். இப்போ நடக்க போகிற எக்ஸப்ஷன் வந்து அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். அப்போ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் நடக்கும்போது அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனோட ஆப்ஜெக்ட் வந்து த்ரோ ஆகும். அந்த ஆப்ஜெக்டை கேட்ச் பிடிச்சிக்கிட்டோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்மளே ஏஇ அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டோம். அப்போ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகுது, நம்ம வந்து இந்த மெசேஜ் கொடுத்துறோம். பிடிச்சி சார் நீங்கள் கொடுத்த நம்பர் வந்து தப்பு மாதிரி தெரியுது, அது என்னங்கிறத பாருங்கள், ப்ளீஸ் செக் த நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனோட பேஸ் கிளாஸ் வந்து ஜாவா டாட் லாங் டாட் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். இதோட பேஸ் கிளாஸ் வந்து எக்ஸப்ஷன். அதனால் அதுக்கப்புறமா எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் ஒன்று போட்டு வச்சுருக்கேன், சும்மா ஐ எம் த சூப்பர் கிளாஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னு அதில் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வச்சுருக்கோம். கடைசியாக ஃபைனலி பிளாக் எப்படி அப்படிங்கிறத கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும். அப்போ இந்த ஏரியா இந்த கேஷ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய கணிப்பு இந்த ஃபைனலி பிளாக் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது, அது எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ என்ன அவுட்புட் இந்த வந்துருச்சா, ப்ளீஸ் செக் த நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சா, அதோட சேர்ந்து ஹாய் ஐ எம் ஃபைனலி அப்படிங்கிறது வந்துருச்சா. இப்போ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனும் ரன் ஆயிருக்கு, அதோட சேர்ந்து ஃபைனலிங்கிறதும் ரன் ஆயிருக்கு. இப்போ இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி பார்க்க போகிறோம். என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல இந்த கேட்ச் பிளாக்கோட ஹையரார்க்கி என்னங்கிறத கற்றுக்கிடுவோம். நான் இங்கே இருக்கிற கண்டென்ட்டை கட் பண்ணி இந்த கேட்ச் பிளாக்கில் இங்கே போட்டு பார்க்குறேன். இப்படி போட்ட உடனே எரர் காமிச்சிடும், இல்லை இது வந்து அன்ரீச்சபிள் கோட் அப்படின்னு எரர் காமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த காமிக்க தான் அன்ரீச்சபிள் கேட்ச் பிளாக் ஃபார் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், இட் இஸ் ஆல்ரெடி ஹேண்டில்டு பை தி கேட்ச் பிளாக் ஃபார் எக்ஸப்ஷன். ஏன்னா நீங்கள் பேஸ் கிளாஸ் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனோட பேஸ் கிளாஸ்லேயே முதல்ல ஹேண்டில் பண்ணிட்டீங்க, அதனால் இந்த கோடே தேவையில்லை, நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்படி தேவைன்னு நினச்சிங்கன்னா அந்த பேஸ் கிளாஸை அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் சப் கிளாஸ் கேட்ச் பிளாக்குக்கு கீழே அதை போடுங்க அப்படின்னு கேட்குது. நம்ம பழையபடி அதை செஞ்சு விட்டுடலாம், அங்கேருந்து கட் பண்ணி நம்ம வந்து இங்கே போட்டு விட்டுலாம். அப்போது அந்த கேட்ச் பிளாக்கோட ஹையரார்க்கி என்ன அப்படிங்கிறது இப்போ நமக்கு புரியுது. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் பண்ணுவோம், இங்கே ஏ பியோட வேல்யூ 0 அப்படிங்கிறதுக்கு பதிலாக பியோட வேல்யூ 10 அப்படின்னு மாற்றிடுவோம். அப்போ 50 டிவைடட் பை 10 5 ஆன்சர் வரும். இப்போ எந்த கேட்ச்மே எக்ஸிக்யூட் ஆகாது, ஏன்னா எந்த எக்ஸப்ஷனுமே த்ரோ ஆகலை. அப்போ எந்த கேட்சுமே எக்ஸிக்யூட் ஆகலைனாலும் ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்னு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். அப்போ ஃபைனலி பிளாக் இதோ 50 டிவைடட் பை 10 5 ரிசல்ட் கிடைக்கிது. கடைசியாக ஹாய் ஐ எம் ஃபைனலி அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. அப்போ இதுக்கு முன்னாடியே ஹாய் ஐ எம் ஃபைனலிங்கிறது பிரிண்ட் ஆச்சு, இப்போவும் ஹாய் ஐ எம் ஃபைனலிங்கிறது பிரிண்ட் ஆகுது. அப்போது எக்ஸப்ஷன் நடந்தாலும் சரி எக்ஸப்ஷன் நடக்கலைனாலும் சரி ஃபைனலி பிளாக் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபைனலி பிளாக்கை எடுத்துகிட்டு போய் கேட்சுக்கு முன்னாடி ட்ரைக்கு அப்புறமா கேட்சுக்கு முன்னாடி கொடுத்து பார்ப்போம். அப்படி கொடுத்த உடனே எரர் மெசேஜுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும், சின்டாக்ஸ் எரர் இருக்குங்க அப்படின்னு. ஏன்னா ஃபைனலி எப்போவுமே ஃபைனலாக தான் இருக்கணும், கேட்சுக்கு அப்புறமா தான் ஃபைனலி இருக்கணும், கேட்சுக்கு முன்னாடி ஃபைனலி இருக்கக்கூடாது.
இன்னொரு ஒரு விஷயம் வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். எத்தனை ஃபைனலி இருக்கலாம் அப்படிங்கிறத வேணா கொடுத்து பார்ப்போம். இப்போ இன்னொரு ஒரு ஃபைனலி கொடுத்தா இல்லை இது வந்து சின்டாக்ஸ் எரர் ஆல்ரெடி ஃபைனலி வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு காமிக்கும். அப்போ நிறைய கேட்ச் பிளாக் இருக்கலாம், ஏன்னா ஒவ்வொரு கேட்சும் தனித்தனியான எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை கேட்ச் பண்ணும். ஆனால் ஃபைனலியில் எந்த பேராமீட்டரும் நம்ம பாஸ் பண்ணலங்கிறதுனால ஒரு ட்ரை பிளாக்குக்கு ஒரு ஃபைனலி தான். இன்னொரு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த ஃபைனலியவே ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபைனலியை ரிமூவ் பண்ணால் ஏதாவது எரர் மெசேஜ் வருதா அப்படின்னு பார்த்தா எந்த எரர் மெசேஜுமே வராது ஃபைனலியை ரிமூவ் பண்ணால். இப்போ ஃபைனலிங்கிறதும் ஆப்ஷனல் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு சாய்ஸ் வந்து இந்த கேட்சை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இந்த கேட்ச் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன், கேட்சை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ எக்ஸப்ஷன் வர மாதிரியே இங்கே செஞ்சிடலாம். ஏவோட வேல்யூ 50, பியோட வேல்யூ 0 இருக்கட்டும். இப்போவும் கண்டிப்பாக இங்கே எக்ஸப்ஷன் நடக்கும், ஆனால் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எந்த கேட்ச் பிளாக்கும் இல்லை. அந்த டைமில் ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகுதா, அதாவது எக்ஸப்ஷன் நடக்கும்போது ஹேண்டில் பண்ணலைனாலும் ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்னா இதுவும் எக்ஸிக்யூட் ஆகுதா, ஹாய் ஐ எம் ஃபைனலின்னு பிரிண்ட் ஆகுது. அதோடு சேர்ந்து கன்சோலில் இப்படி ஒரு எரர் மெசேஜ் இருக்குது, இப்படி ஒரு எக்ஸப்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற மெசேஜ் எனக்கு வந்து கிடைக்குது. அப்போது கேட்ச் பிளாக் இல்லைனாலும் ஃபைனலி கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸப்ஷன் நடந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸப்ஷன் நடக்கலைனாலும் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஃபைனலி பிளாக் கண்டிப்பாக ஃபைனலாக தான் இருக்கணும், கேட்ச் பிளாக்குக்கு கீழே தான் இருக்கணும், கேட்ச் பிளாக்குக்கு மேலே இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு குட்டியான சாம்பிள் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபைனலி ப்ரிசிடென்ஸ் அதிகமாக கொடுக்குமா ஜேவிஎம் அல்லது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின்ஸில். அந்த இன்டர்வியூ கொஸ்டினை தான் இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபைனலி டெமோன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், அந்த கிளாஸில் எஃப்டின்னு அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டேன். அந்த ஆப்ஜெக்ட் வச்சு டிவைட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். இந்த டிவைடுங்கிற மெத்தடுக்கு ஏ பி அப்படின்னு ரெண்டு இன்டீஜர் வேல்யூஸை பாஸ் பண்ணுறேன். இந்த ஏவோட வேல்யூ 50, பியோட வேல்யூ 0. இப்போ இந்த டிவைடுங்கிற மெத்தட் கால் ஆகுது. இந்த டிவைடுங்கிற மெத்தடில் ரிட்டன் டேட்டா டைப் இதோட மெத்தட் சிக்னேச்சர், இந்த ஏரியாவில் தான் நம்ம மெத்தட் சிக்னேச்சர்னு சொல்கிறோம். இதோட மெத்தட் சிக்னேச்சரில் இதோட ரிட்டன் டேட்டா டைப் வந்து ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டேன். அப்படி ஃப்ளோட்டுன்னு கொடுத்ததுனால இங்கே ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், ரிட்டன் ஏ டிவைடட் பை பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ ரிட்டன் ஏ டிவைடட் பை பினா ஏவோட வேல்யூ 50, பியோட வேல்யூ 0. அப்போ இந்த இடத்துலையே ஒரு எக்ஸப்ஷன் நடந்துடும். அப்போ ரிட்டர்ன் பண்ண முடியாமல் ஃப்ளோட் வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ண முடியாமல் இந்த மெத்தட் தடுமாறும். அப்படி தடுமாறும் போது இந்த இடத்துல அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் டிவைடட் பை 0, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகும். இது இந்த கதையெல்லாம் நமக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும். இந்த இடத்துல கேட்ச் பண்ணியிருந்தா ஒருவேளை இந்த ட்ரையில் நடக்கிற எக்ஸப்ஷன் மூலமாக அதை கேட்ச் பண்ணியிருக்கலாம், கேட்ச் பண்ணியிருந்தால் அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் கேட்ச் ஆகிருக்கும். ஆனால் நான் கேட்ச் கொடுக்கல, கேட்ச் இன்டென்ஷனலாகவே கேட்ச் கொடுக்கல, வெறுமனை ஃபைனலி மட்டும் கொடுத்துட்டு ஃபைனலி பிளாக் டாமினேட்ஸ் ரிட்டன் அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுத்துட்டேன். அப்போ இப்போ வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போய் முதல்ல எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுமா அல்லது ஃபைனலி முதல்ல எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா இந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்காக தான் இதை கொடுத்து வச்சுருக்கேன். ஃபைனலி பிளாக் டாமினேட்ஸ் ரிட்டன் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். ஃபைனலி என்ன ஆனாலும் சரி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஃபைனலி கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும், ஏன்னா நம்மளோட பேஸ் ரூலே அதுதான். எக்ஸப்ஷன் நடந்தாலும் சரி எக்ஸப்ஷன் நடக்கலனாலும் சரி எந்த காரணத்தை கொண்டாலும் சரி ஃபைனலி கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது தான். அப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு எக்ஸப்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக ஃபைனலி கவலைப்படாது. இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம், நம்ம சொல்கிற மாதிரி ஃபைனலி வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வருதா எக்ஸப்ஷன் இன் த்ரெட் மெயின் ஃபைனலி பிளாக் டாமினேட்ஸ் ரிட்டன் அப்படிங்கிற மெசேஜுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஜாவா டாட் லேங் டாட் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் டிவைடட் பை 0 அப்படிங்கிறது வந்திருக்கு. அது எங்கே நடந்துச்சு அப்படின்னா முதல்ல ஃபைனலியில் ஃபைனலி டெமோங்கிறதுல 16வது லைனில் நடந்திருக்கு. இந்த லைனுக்கு எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறது மேலே கொடுத்துருக்காங்க. 9வது லைன்லேருந்து நம்ம 16வது லைனுக்கு வந்தோம், அப்படி 16வது லைனுக்கு வரும்போது தான் இந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறது. அப்போ ஃபைனலி பிளாக் எந்த சூழல்லையும் எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸப்ஷன் நடந்தாலும் சரி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் சரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு முக்கியமான எக்ஸப்ஷன் ரிலேட்டட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின்ல இது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதான், இல்லை ரிட்டர்ன் ஆகி போயிருமா அப்படிங்கிறத வந்து டெவலப்பர் புலம்புவாரோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் கேட்கப்படுற கேள்வி. இதில் வந்து ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டினை நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனல், ஃபைனலி, ஃபைனலைஸ் இந்த மூணுத்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது ஜாவா இன்டர்வியூவில் கேட்கப்படுற ஒரு முக்கியமான கொஸ்டின்.
இந்த மூணுத்துக்கும் வித்தியாசம் ஒருத்தருக்கு தெரியுதுன்னா அவருக்கு வந்து நிறைய விஷயம் தெரியுதுன்னு அர்த்தம். ஒன்று ஆக்சஸ் ஸ்பெசிஃபை பற்றின ஐடியா இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று ஜாவால எப்படி கான்ஸ்டன்ட் கொண்டு வராங்க அப்படிங்கிற ஐடியா இருக்குன்னு அர்த்தம். எப்படி மெத்தட் ஓவர் ரைடிங்கோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தெரியுதுன்னு அர்த்தம். அது மூலமா பாலிமார்பிசம் நல்லா தெரியுதுன்னு அர்த்தம். ஃபைனலுங்கிற வார்த்தை நல்லா தெரியறது மூலமா இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி ரெஸ்ட்ரிக் பண்ணலாம் அப்படின்னு தெரியுதுன்னு அர்த்தம். இப்படி ஒருத்தருக்கு ஊப்ஸ் நல்லா தெரியுதா அப்படிங்கறத ஒரு சின்ன கேள்வியிலேயே கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா அதுல ஒரு முக்கியமான கேள்வி ஃபைனல், ஃபைனலி, ஃபைனலைஸ். இந்த மூணுத்தையும் வித்தியாசம் ஒருத்தர் கரெக்டா சொல்லிட்டாருனாலே அவருக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்ல நல்ல ஐடியா இருக்கு அப்படிங்கறத இன்டர்வியூவர் புரிஞ்சுக்கிட்டு வருவார். இப்போ அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ அந்த டிஸ்கஷன்ல தான் நம்ம வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல ஃபைனல் கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம். ஃபைனல் கீவேர்டு வந்து ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ்ல ஒன்று. நமக்கு தெரியும் பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட், டிஃபால்ட், அப்ட்ராக்ட், ஃபைனலி, அப்ட்ராக்ட், ஃபைனல், ஸ்டாட்டிக், இதெல்லாம் வந்து ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ். ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் வந்து நம்ம என்கேப்சுலேஷன்ல படிச்சிருக்கோம். அந்த ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ்ல இது ஒன்று. அப்போ ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ்ல இந்த ஆக்சஸ் மாடிஃபயர் கீவேர்டு வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா இது மூணுலேயுமே யூஸ் ஆகும். ஃபைனல் கீவேர்டு வந்து ஒரு கிளாஸ்ல யூஸ் பண்ணலாம், மெத்தடுக்கு முன்னாடி சொல்லலாம், வேரியபிளுக்கு முன்னாடி சொல்லலாம். அப்போ ஒரு கிளாஸை ஃபைனல்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாஸை ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அதாவது அந்த கிளாஸ் இன்ஹெரிட்டன்ஸில் பயன்படாதுன்னு அர்த்தம். அந்த கிளாஸை சூப்பர் கிளாஸாக வச்சு எந்த சப் கிளாஸையும் கிரியேட் பண்ண முடியாது. இப்போ ஃபைனல் கிளாஸ் கேனாட் பி எக்ஸ்டெண்டட். இன்னொன்று ஃபைனல் மெத்தட். ஒரு மெத்தடை ஃபைனல்னு கொடுத்துட்டோம்னா மெத்தட் ஓவர் ரைடிங்கில் அந்த மெத்தடை பயன்படுத்த முடியாதுன்னு அர்த்தம். வேற எந்த சப் கிளாஸும் அந்த மெத்தடோட டெஃபினேஷனை மாற்றக்கூடாது, அதை எடிட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா அந்த மெத்தடெல்லாம் நம்ம வந்து ஃபைனல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஃபைனல் மெத்தட் கேனாட் பி ஓவர் ரிடன். இன்னொன்று ஃபைனல் வேரியபிள். ஒரு வேரியபிளோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா ஜாவாவில் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற கீவேர்டு கிடையாது. அதுக்கு பதிலாக வேரியபிளுக்கு முன்னாடி ஃபைனல் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்குவாங்க. இப்போ ஃபைனல் இன்ட் ஏ ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தா எரர் காமிக்கும். ஏன்னா இது ஒரு ஃபைனல் வேரியபிள், இந்த ஃபைனல் வேரியபிளை நீங்கள் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு காமிக்கும். இதுதான் ஃபைனல் அப்படிங்கிறதுக்கான விளக்கம். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது ஃபைனலைஸ். கடைசியாக நம்ம வந்து ஃபைனலியும் பார்ப்போம். ஃபைனலைஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை கார்பேஜ் கலெக்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த ஃபைனலைஸுங்கிற மெத்தடை எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் சி ப்ளஸ் ப்ளஸ் தெரிஞ்சவராக இருந்தால் சி ப்ளஸ் ப்ளஸில் டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறதோட இதை கம்பேர் பண்ணலாம். தேவையில்லாதெல்லாம் அந்த கார்பேஜ் கலெக்ஷன் சி ப்ளஸ் ப்ளஸில் டெவலப்பரே பண்ணணும். அவர் டிஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவார். ஜாவா வந்து கார்பேஜ் கலெக்ஷனை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குது. அது டெவலப்பரோட பொறுப்பு கிடையாது, அதை ஜேடிகேவே எடுத்து பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுனால. அப்படி எந்தெந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும், ரொம்ப நேரமும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரன் டைம்குள்ளே வரவே இல்லை, அந்த ஆப்ஜெக்ட் வந்து சும்மாவே இருக்கு அப்படின்னா அப்படி சும்மா இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம் குப்பை, கார்பேஜ்னு ஜாவா நினைக்கும். அந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி ஜாவா வந்து கார்பேஜ் கலெக்டர், ஜாவாவில் இருக்கிற கார்பேஜ் கலெக்டர் மெமரி விட்டு ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இப்படி மெமரி விட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருவேளை அந்த ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு நான் ஜாவா ரிசோர்ஸஸோட கனெக்ட் ஆகிருந்ததுன்னா, ஏதோ ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகிருந்தாலோ, இல்லை ஏதோ ஒரு அரே லிஸ்ட் மாதிரி ஏதோ ஒரு லிஸ்ட்டோட கனெக்ட் ஆகிருந்தாலோ, இல்லை நம்ம ஏதோ ஒரு டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து ஒரு ஃபாண்ட்டை வந்து ஜாவா ப்ரோக்ராம் மூலமாக எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா, அந்த மாதிரியான ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்தால் அந்த கனெக்ஷன் எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபைனலைஸ் மெத்தடை கால் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஃபைனலைஸ்ங்கிறது இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஜெக்டோட கடைசி ஆசை என்ன, நீ யார் யார் கூடலாம் கனெக்ஷன்ல இருக்க, அந்த கனெக்ஷன் எல்லாம் வெட்டி விடுறது தான் இந்த ஃபைனலைஸ் மெத்தடோட வேலை. அப்போ ஃபைனலைஸ் மெத்தட் என்ன யூஸ் அப்படின்னா, ஃபைனலைஸ் மெத்தட் இஸ் யூஸ்ட் இன் கார்பேஜ் கலெக்ஷன். கார்பேஜ் கலெக்டர் பிஃபோர் ரிமூவிங் தி பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் மெமரி இட் வில் கால் ஃபைனலைஸ் மெத்தட் ஃபார் கெட்டிங் நோ ஃபார் நோயிங் வாட் ஆர் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் அசோசியேட்டட் வித் தட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம இன்டர்வியூவில் பதில் சொல்லலாம். இது ஒரு முக்கியமான மெத்தட், ஃபைனலைஸ் மெத்தட். ஃபைனலைஸ் மெத்தட் மூலமாக ஆப்ஜெக்ட் ரிமூவ் ஆகாது, ஆப்ஜெக்ட் ரிமூவ் ஆகுறதுக்கு முன்னாடி கார்பேஜ் கலெக்டர் ஃபைனலைஸ் மெத்தடை கால் பண்ணும். மூணாவது முக்கியமான ஒரு கீவேர்ட் ஃபைனலி. இதை பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் நிறைய இடத்துல இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கீவேர்ட்ஸில் ஒன்று ட்ரை, கேட்ச், த்ரோ, த்ரோஸ், ஃபைனலி. இந்த அஞ்சு கீவேர்ட்ஸில் ஒரு கீவேர்டு வந்து ஃபைனலி. ஃபைனலி வந்து எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆகும், அது ட்ரை பிளாக்குக்கு கீழே இருக்கும். அது ட்ரை பிளாக்குக்கு கீழே கேட்சோடையோ, ஒரு கேட்சோடையோ, இல்லை மல்டிபிள் கேட்சோடையோ, இல்லை கேட்சே இல்லாமலோ ஃபைனலி பிளாக் இருக்கலாம்.
அப்படி எப்படி இருந்தாலும் அந்த ஃபைனலி பிளாக் ஒருவேளை கேட்சுக்கு பின்னாடி இருந்ததுன்னா கேட்சுக்கு கீழே தான் ஃபைனலி இருக்கணும், கேட்சுக்கு முன்னாடி ஃபைனலி இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேற வீடியோஸ்ல பேசியிருக்கோம். இருந்தாலும் இதுதான் இதோட டிஃபரன்ஸ். அப்போ ஃபைனல், ஃபைனலி, ஃபைனலைஸ் இந்த மூணுத்துக்குமான வித்தியாசத்தை இன்டர்வியூல கேட்கறது மூலமா, ஃபைனல் அப்படிங்கிறத கேட்கறது மூலமா ஆக்சஸ் மாடிஃபையர் பத்தின நாலேஜ் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறவருக்கு இருக்கா, அதாவது என்கேப்சுலேஷன் நாலேஜ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம், மெத்தட் ஓவர் ரைடிங் பத்தின நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறது மூலமா, பாலிமார்பிசம் பத்தின நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம், ஃபைனல் வேரியபிளை எடிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதுல ரெண்டு கான்செப்டை நம்ம வந்து என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ் இந்த மூணு கான்செப்ட் பத்தின நாலேஜ் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறவருக்கு இருக்கா அப்படிங்கிறது இந்த ஃபைனல் கீவேர்டு பத்தின கொஸ்டின் கேட்கறது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலைஸ் மெத்தட் மூலமா அவருக்கு கார்பேஜ் கலெக்டரை, அதாவது ஜாவாவோட ஒரு முக்கியமான பிளஸ் பாயிண்டா இருக்கிற ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் பத்தின நாலேஜ் இருக்கா, ஜிசி சிஸ்டம் டாட் ஜிசின்னு சொல்லுவாங்க அது பத்தின நாலேஜ் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலி அப்படிங்கறத ஆன்சர் பண்றது மூலமா இன்னொரு ஒரு முக்கியமான ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்டா இருக்கிற எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பத்தின நாலேஜும் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறவருக்கு இருக்கா அப்படிங்கறதையும் இன்டர்வியூவர் தெரிஞ்சுக்கிட்டு. இப்படி ஒரே கேள்வி மூலமா நிறைய விஷயங்களோட பேஸ் ஐடியா இன்டர்வியூக்கு வந்திருக்கிறவருக்கு இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இந்த ஃபைனல், ஃபைனலி, ஃபைனலைஸ். இன்னும் இதே மாதிரியான டிஸ்கஷன்ஸ் இன்னும் வர வீடியோஸ்லயும் நம்ம பார்ப்போம். இதோட நம்ம வந்து நெஸ்டட் ட்ரை எப்படி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ல இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். எப்படி வந்து நெஸ்டட் இஃப், நம்ம வந்து நெஸ்டட் ஃபார் இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ்ல பார்த்தோமோ அதே மாதிரி நெஸ்டட் ட்ரை, நெஸ்டட் ட்ரைங்கிறது ஒரு ட்ரை பிளாக்குள்ள இன்னொரு ட்ரை. அப்போ ஒவ்வொரு ட்ரைக்கும் வேற வேற கேட்ச் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ட்ரை, ஒவ்வொரு விஷயத்த நம்ம ட்ரை பண்ணும்போதும் நமக்கு கிடைக்கிற எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் வேற வேற ஆப்ஜெக்டா, எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டா இருக்கலாம். ஒன்று அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனா இருக்கலாம், இன்னொன்று அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷனா இருக்கலாம், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷனா இருக்கலாம், ஐஓ எக்ஸப்ஷனா இருக்கலாம், வேற வேற எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு கிடைக்கலாம். அப்போ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத இங்கே ஒரு குட்டி ப்ரோக்ராம் மூலமாக நம்ம பார்க்க போறோம். நான் நெஸ்டட் ட்ரை டெமோன்னு ஒரு ஜாவா கிளாஸ் வச்சிருக்கேன். இந்த ஜாவா கிளாஸ்ல ஸ்கேனர் கிளாஸ் கொண்டு வந்துட்டேன். அந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்டை எஸ்சின்னு பேர் வச்சுக்கிட்டேன். அது மூலமாக நான் வந்து எஸ்சி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் மூலமாக ஒரு இன்டீஜர் வேல்யூ வாங்குறேன், அதை ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ இன்ட் பி அப்படின்னு கொடுத்து 10 டிவைடட் பை ஏ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ 10 டிவைடட் பை ஏன்னு கொடுத்தா ஏவோட வேல்யூவை பொறுத்து தான் இங்கே எக்ஸப்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒருவேளை இந்த லைன் நம்பர் 10ல் கொடுக்குற இந்த ஏவோட வேல்யூ நான் ஜீரோன்னு கொடுத்தேன்னா 10 டிவைடட் பை 0 எனக்கு வந்து அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகும், இது நமக்கு தெரியும். அப்படி இல்லை நான் வந்து 1, 2 இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுத்தேன்னா அந்த பியோட வேல்யூ என்னங்கிறத பிரிண்ட் பண்ணலாம். இப்போ ஏவோட வேல்யூ என்னங்கிறத பார்க்குறேன். ஒருவேளை ஏவோட வேல்யூ நான் 1னு கொடுத்தேன்னா இங்கே எனக்கு பியோட வேல்யூ 10னே கிடைச்சிரும். ஏன்னா 10 டிவைடட் பை 1 இந்த இடத்துல ஏவோட வேல்யூ 1 அப்படின்னா 10 டிவைடட் பை 1 அப்போ எனக்கு இந்த இடத்துல 10னே கிடைச்சிரும். அதுக்கப்புறமா ஏவோட வேல்யூ 1 இருந்தா அப்போ இந்த ட்ரை உள்ள இன்னொரு ஒரு ட்ரை, ஏவோட வேல்யூ 1 இருந்தா திரும்ப நான் a = a/(a-1) அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ a-1 இந்த இடத்துல 0 ஆயிரும், இந்த இடத்துல ஏவோட வேல்யூ 1 1/0 எனக்கு இந்த இடத்துல இந்த ஏ வந்து 1 இருந்தா ஒரு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும். ஒருவேளை ஏவோட வேல்யூ நான் 1 கொடுக்கல, ஏவோட வேல்யூ 2 கொடுத்துருந்தேன்னா அடுத்த இஃப் கண்டிஷனுக்கு போறேன். ஒருவேளை ஏவோட வேல்யூ 2 இருந்ததுன்னா அப்படிங்கிறதுல நான் வந்து உள்ள ஒரு அரே கொடுத்து வச்சிருக்கேன். நமக்கு பார்த்தாலே தெரியல இந்த அரையோட லென்த் வந்து 3 தான், மொத்தமே 3 எலமெண்ட் தான் இருக்கு. ஆனால் இந்த அரையோட லென்த்தை தாண்டி 5வது எலமெண்ட்டாக நான் வந்து 4, 5, 6 அப்படின்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். இப்படி ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணேன்னா இல்லைங்க இந்த அரையோட லென்த்தே 3 தான், 3 எலமெண்ட் தான் வைக்க முடியும், நீங்கள் 5வது பாக்ஸில் ஒரு வேல்யூ வைக்க சொல்கிறீங்க, என்னால் வைக்க முடியாது, இந்த இடத்துல நான் வந்து அரையோட பவுண்டரியை தாண்டி போயிட்டேன், அதனால் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ண போகிறேன் அப்படின்னு சிஸ்டம் சொல்லும். அதை நான் வந்து இங்கே கேட்ச் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ட்ரை, அதாவது நல்லா பாருங்கள், மேலே இருக்கிறது லைன் நம்பர் 11ல் ஒரு ட்ரை இருக்குது, அந்த ட்ரை வந்து எங்கே முடியுது அப்படின்னா லைன் நம்பர் 28ல் முடியுது. அந்த ட்ரைக்கு உள்ளேயே நான் இன்னொரு ஒரு ட்ரை கொடுக்குறேன், அந்த ட்ரை லைன் நம்பர் 14ல் ஆரம்பித்து லைன் நம்பர் 23ல் முடியுது, அந்த ட்ரைக்கான ஒரு கேட்ச் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல வந்து ஏவோட வேல்யூ 1 இருந்தா அல்லது ஏவோட வேல்யூ 2 இருந்தா அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். இதில் இருக்கிற கேட்ச் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எக்ஸப்ஷனை மட்டும் ஹேண்டில் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா வெளியில போயிட்டு 20ல் வெளியில இருக்கிற ட்ரை பிளாக்கு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன்.
இப்போ நம்ம கொடுத்து பார்ப்போம் இது வந்து என்ன எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகுது அப்படிங்கறத இந்த புரோகிராம ரன் பண்ணி பார்ப்போம் முதல்ல நான் வந்து a ஓட வேல்யூ முதல்ல 0 னு கொடுக்கிறேன் அப்படி 0 னு கொடுத்தா இந்த லைன் நம்பர் 13 பிரிண்ட் ஆகுதா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் a ஓட வேல்யூ 0 னு கொடுத்து இந்த புரோகிராம ரன் பண்ணி பார்ப்போம் இப்போ நான் கொடுக்க போற a ஓட வேல்யூ ப்ளீஸ் என்டர் a வேல்யூ இது 0 னு கொடுக்கிறேன் அப்ப b வேல்யூ இஸ் னு பிரிண்ட் ஆகுதா அப்படினா பிரிண்ட் ஆகல ஏன்னா இங்க 0 னு கொடுத்ததனால இங்கேயே எக்ஸெப்ஷன் நடந்துருச்சு இந்த ட்ரை லைன் நம்பர் 11ல உள்ள ட்ரைக்கான கரஸ்பாண்டிங் எக்ஸெப்ஷன் இங்க அரித்மெடிக் எக்ஸெப்ஷனா இருக்கு அதனால தான் எனக்கு கன்சோல்ல this is exception due to divide by 0 அப்படிங்கற இந்த எக்ஸெப்ஷன் மெசேஜ் த்ரோ ஆயிருச்சு சரி இந்த புரோகிராமை திரும்ப ரன் பண்ணி பார்த்து a ஓட வேல்யூ 1 கொடுத்தோம்னா எனக்கு இங்க b வேல்யூ வந்து b வேல்யூ இஸ் அப்படினு போட்டு 10 அப்படினு வரணும் அதுக்கப்புறமா இந்த இடத்துல அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகணும் அப்படி த்ரோ ஆகுதான்னு நம்ம கொடுத்து பார்ப்போம் ப்ளீஸ் என்டர் ஏ வேல்யூ அப்படிங்கிற இடத்துல இப்போ நான் ஏ ஓட வேல்யூ 1 அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பி வேல்யூ இஸ் 10 அதுக்கப்புறமா பி வேல்யூ இஸ் 10 அதுக்கப்புறமா அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணிருக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிருக்கு இப்போ ஒருவேளை ஏ ஓட வேல்யூ 2 கொடுத்து பார்த்தோம்னா எனக்கு ஏ ஓட வேல்யூ 2 இதை நான் கேன்சல் கொடுத்துட்றேன் இப்போ ஏ ஓட வேல்யூ 2னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வர்ற மாதிரி நான் செஞ்சு வச்சிருக்கேன் அப்போ ஏ ஓட வேல்யூ 2 கொடுத்து பார்ப்போம் இப்படி 2 கொடுக்கும்போது பி வேல்யூ இஸ் 5னு வரணும் அதுக்கப்புறமா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு கொடுக்கணும் பி வேல்யூ இஸ் 5னு வந்துருச்சு அதுக்கப்புறமா இந்த மெசேஜ் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அக்கர்ட் அப்படின்னு வந்துருச்சு இப்போ நான் ஒருவேளை ஏ ஓட வேல்யூவை இந்த இடத்துல 5னு கொடுத்து பாக்குறேன் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் எந்த எக்ஸெப்ஷனுமே த்ரோ ஆகல ஏன்னா ஏ 1ஆ இருந்தாலும் ஏ 2ஆ இருந்தாலும் எக்ஸெப்ஷன் வரணும் ஏட வேல்யூ 5னு கொடுத்ததுனால பி வேல்யூ இஸ் 2 அப்படின்னு வந்துருச்சு இப்போ இந்த சின்ன ப்ரோக்ராம் மூலமா நெஸ்டட் ட்ரை இருக்கலாம் ஒரு ட்ரை பிளாக்குள்ளேயே ஒரு குட்டி ட்ரையும் அதோட எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கான ஒரு கேட்சும் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இதுதான் நெஸ்டட் ட்ரை அப்படிங்கிறது இதே மாதிரி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் இனிமேலும் தொடர்ச்சியான வீடியோஸ் பார்ப்போம் இது ரோஸ் கீவேர்டுனா என்ன அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கதை தான் நான் இப்போ சொல்கிறேன் நிறைய நேரத்தில் என்ன ஆகும்னா நம்ம வந்து ஒரு மெத்தட் வச்சுருப்போம் அந்த மெத்தடை வேற ஒரு கிளாஸ்ல இருந்து வேற ஒரு டெவலப்பர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் இப்போ உதாரணத்துக்கு ஸ்கேனர் கிளாஸ்ல உள்ள நெக்ஸ்ட் இன்ட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம்ல இப்போ அதுதானே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கோட கோட் ரீயூசபிலிட்டி அப்படிங்கிறது அதே மாதிரி நம்ம எப்படி ஸ்கேனர் கிளாஸ்ல உள்ள நெக்ஸ்ட் இன்ட் மெத்தடை பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி நம்ம கிளாஸ்ல உள்ள ஏதோ ஒரு மெத்தடை வேற ஒரு டெவலப்பர் யூஸ் பண்ணுவார் அப்படி யூஸ் பண்ணும்போது ரன் டைம்ல அவர் என்ன இன்புட் கொடுப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்போ ரன் டைம்ல என்ன இன்புட் கொடுப்பாருங்கிறது தெரியாத சூழலில் என்னென்ன மாதிரியான எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் எல்லாம் த்ரோ ஆகும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது அப்போ என்னென்ன மாதிரியான எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகும்னு தெரிஞ்சா நம்ம அதை ட்ரை போட்டு எத்தனை கேட்ச் வேணுமோ அப்படி கேட்ச் போட்டு அதை ஹேண்டில் பண்ணலாம் ஆனால் என்னென்ன மாதிரியான எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகுங்கிறது தெரியாத சூழலில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட மெத்தட் சிக்னேச்சர்லேயே மெத்தட் டிக்ளரேஷன் போடுவாங்கல்ல இப்போ பப்ளிக் வாய்ட் இந்த மாதிரி போட்டு மெத்தட் நேம் போட்டு ஆர்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் பாஸ் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு அடுத்து த்ரோஸ் அப்படிங்கிற கீவேர்டை கொடுத்து என்னென்ன மாதிரியான எக்ஸெப்ஷன்லாம் த்ரோ ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வரிசையாக கமா கொடுத்து நம்ம அதில் கொடுத்துடலாம் அப்படி கொடுக்கறதுக்கு தான் த்ரோஸ் கீவேர்டு வந்து பயன்படுது இப்போ நான் வந்து இப்போ உங்ககிட்ட சொன்ன இதே கதையை ஒரு ப்ரோக்ராம் மாதிரி செஞ்சு அதில் காமிக்கிறேன் என்னென்னா நான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் அந்த கிளாஸோட பேர் வந்து டேக் மை பைக் டெமோ அப்படின்னு ஒருத்தர் பைக் வச்சிருக்காரு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்க வந்து இன்னொருத்தர் பைக் எடுத்துகிட்டு போகிறது வழக்கமான ஒன்று அப்படிங்கிறதுனால டேக் மை பைக் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் அதில் ரைட் அதர்ஸ் பைக் மற்றவங்களோட பைக்கை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன் அப்போ இந்த மெத்தடில் வேற ஒருத்தரோட பைக்கை இவர் எடுத்துகிட்டு போகும்போது இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகும்போது அந்த பைக்கில் வந்து பெட்ரோல் தீர்ந்து போகலாம் இல்லை அந்த பைக்கில் வந்து இன்ஜின் ப்ராப்ளம் வரலாம் ஏதோ ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ரன் டைமில் பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது வரலாம் அப்போ அதை பைக்கோட ஓனர் சரி பண்ணி கொடுக்க முடியாது ஏன்னா ஓட்டுறவர் வேற ஒருத்தர் அந்த மாதிரியான சூழலில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் அப்போ பைக்கை வச்சிருக்கிறவர் என்ன சொல்லிடுறாருன்னா என்னோட பைக்கை எடுத்தீங்கன்னா நோ பெட்ரோல் எக்ஸெப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது கியர் ப்ராப்ளம் எக்ஸெப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது இது ரெண்டையும் நீங்கள் கேட்ச் பண்ணி ஹேண்டில் பண்ணிடுவீங்கன்னா நீங்கள் என்னோட பைக் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறார் இப்போ ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் அந்த கிளாஸில் ஒருத்தர்
இந்த டேக் மை பைக் டெமோக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமா ரைட் அதர்ஸ் பைக் அப்படிங்கிற வேலையை செய்யறாரு. அப்போ இந்த இன்னொருத்தர் தான் இந்த இதை ட்ரை பண்றாரு. அப்போ அவர் ட்ரை பண்ணும்போது இந்த கிளாஸ்ல உள்ள நோ பெட்ரோல் எக்ஸப்ஷன், கியர் ப்ராப்ளம் எக்ஸப்ஷன் இது ரெண்டும் த்ரோ ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முதல்லயே இவர் சொல்லிட்டதுனால அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது, அதாவது அந்த எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ணி அதுக்குண்டான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது இந்த கிளாஸோட டியூட்டி ஆயிருது. அதனாலதான் கால் பண்றவர் கேட்ச் வச்சிருக்காரு. அந்த மெத்தடோட டெபினிஷன் இருக்கிற ஏரியால நம்ம வந்து த்ரோஸ் அப்படின்னு கொடுத்து அந்த மெத்தடோட சிக்னேச்சர்லயே த்ரோஸ்னு கொடுத்து என்னென்ன எக்ஸப்ஷன் வருமோ அந்தந்த எக்ஸப்ஷன் கிளாஸோட கிளாஸ் நேம்ஸ், எக்ஸப்ஷன் கிளாஸ் நேம்ஸை நம்ம வந்து இங்கே கொடுத்துருவோம். இதுதான் த்ரோஸ் கீவேர்டு. இதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன், ஒரு மெத்தட் மூலமாக எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகிற வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை அந்த மெத்தட் ஹேண்டில் பண்ணல. இப்போ நம்ம இங்கே வந்து இந்த மெத்தட் இப்போ நம்ம பார்க்கறது பை ரைட் அதர்ஸ் பைக்குங்கிறத இவங்க ஹேண்டில் பண்ணலை. இவங்க ஹேண்டில் பண்ணியிருந்தா இவங்களே ட்ரை கேட்ச் போட்டிருக்கணும். ஆனால் இவங்க ஹேண்டில் பண்ணலை. ஏன் ஹேண்டில் பண்ணலைன்னா இந்த கிளாஸ் அதை எடுத்து யூஸ் பண்ணலை, வேற ஒரு கிளாஸ்லேருந்து அதை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த கிளாஸில் த்ரோஸ்னும் அதை பயன்படுத்துகிறவர், அதை யூஸ் பண்ணுறவர் அந்த எக்ஸப்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதும் அப்படிங்கிறது தான் த்ரோஸ் கீபேர்டோட யூசேஜ். இப்போ இந்த இப்போ நம்ம பேசின டிஸ்கிரிப்ஷனையே அப்படியே ஒரு ப்ரோக்ராமாகவே நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து த்ரோஸ் காலிங் கிளாஸ் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், இன்னொரு கிளாஸ் த்ரோஸ் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். இந்த த்ரோஸ் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். இந்த த்ரோஸ் டெமோல ஒரு பப்ளிக் ஸ்டாட்டிக் மெத்தட் ஒன்று வச்சிருக்கேன், டிவைட் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். அந்த மெத்தடில் வந்து ஏ பி அப்படின்னு ரெண்டு வேல்யூ வாங்கி அந்த ஏ பியால டிவைட் பண்ணுறோம். இதை தான் இந்த மெத்தட் செய்கிற வேலை. அந்த வேல்யூவை சீன்னு ஸ்டோர் பண்ணி அதை நம்ம எங்கே பிரிண்ட் பண்ணுறோம். இதுதான் இந்த மெத்தட் செய்கிற வேலை. ஆனால் இந்த பியை வந்து யார் கால் பண்ணுறாரோ அவர் இந்த பியை ஒரு வேலை ஜீரோன்னு கொடுத்தாருன்னா அப்போ டிவைட் பை ஜீரோ அப்படின்னு போட்டு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வரும். அப்போ அந்த கால் பண்ணுறவர் இந்த மெத்தடை எங்கேருந்து கால் பண்ணுறாங்களோ அவர் ட்ரை கேட்ச் மெத்தடை போட்டுக்கிடட்டும், நான் வந்து இதை ஹேண்டில் பண்ண மாட்டேன், நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன் இதில் த்ரோஸ் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படின்னு போட்டு இந்த கிளாஸில் இருந்து இந்த மெத்தடை டிவைடுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணும்போது அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த த்ரோஸ் டெமோ அப்படிங்கிற கிளாஸில் சொல்லிட்டோம். இப்போ த்ரோஸ் காலிங் டெமோ அப்படின்னு இன்னொரு மெத்தட் வச்சுருக்கேன், இன்னொரு கிளாஸ் வச்சுருக்கேன். அந்த கிளாஸ்லேருந்து இந்த த்ரோஸ் டெமோவில் இருக்கிற டிவைடுங்கிற மெத்தடை கால் பண்ணுறோம். இப்போ டிவைடுங்கிற மெத்தடை கால் பண்ணும்போது இதில் ஃபைவ் கமா ஃபைவ் அப்படின்னு அனுப்பிச்சிட்டா பிரச்சனை இல்லை. ஏ டிவைடட் பை பி அதாவது அஞ்சு டிவைடட் பை அஞ்சுன்னு போடும்போது நமக்கு ஆன்சர் ஒன்றுன்னு கிடச்சிரும், சி வேல்யூ இஸ் ஒன் அப்படின்னு கிடச்சிரும். ஒருவேளை இந்த கிளாஸில் உள்ள யூசர் ஜீரோன்னு கொடுத்தாருன்னா அப்போ ஜீரோன்னு கொடுக்கும்போது என்ன மெசேஜ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ப்ளீஸ் செக் யுவர் இன்புட்ஸ். இந்த ப்ளீஸ் செக் யுவர் இன்புட்ஸுங்கிறது இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த டிவைட் பை ஜீரோக்கு போகிறோம். டிவைட் பை ஜீரோ என்ன சொல்லிடுறாருன்னா என் கிளாஸ்லேருந்து அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இங்கே சொல்லிடுறாரு. அதனால் இந்த கால் பண்ணுறவரே இந்த டிவைட் மெத்தடை கால் பண்ணுறவரே இதை ட்ரை பிளாக்லேயும் அப்படி கால் பண்ணும்போது ஒருவேளை கிடைக்க போகிற எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை கேட்ச் பிளாக்லையும் போட்டு ஹேண்டில் பண்ணுறாரு. அதனால தான் இந்த ப்ளீஸ் செக் யுவர் இன்புட்ஸ் அப்படிங்கிற இன்புட் நமக்கு வருது. இதுதான் த்ரோஸோட யூசேஜ். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு மெத்தட்லேருந்து எக்ஸப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அந்த மெத்தட் அதை ட்ரை கேட்ச் போட்டு பிளாக் ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா அதோட மெத்தட் சிக்னேச்சரில் அதோட மெத்தட் டிக்ளரேஷனில் நம்ம த்ரோஸ்னு போட்டு என்னென்ன எக்ஸப்ஷன் வருமோ அந்த எக்ஸப்ஷன் லிஸ்ட்டு ஃபுல்லத்தையும் நம்ம கொடுத்துடலாம். இதுதான் த்ரோஸ் கீவேர்டோட யூசேஜ். இன்னும் இதே மாதிரி த்ரோன்னு ஒரு கீவேர்டு இருக்குது. அப்போ நம்ம ஏற்கனவே ட்ரை கேட்ச் பார்த்துருக்கோம், ஃபைனலி பார்த்துருக்கோம், இப்போ த்ரோஸ் பார்த்துருக்கோம். இதே மாதிரி த்ரோ எப்படி பயன்படுவோம் அப்படிங்கிறதையும் பார்த்தா எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங்கில் ஒரு முழுமை கிடைக்கும். அது நம்ம இப்போ பார்க்க போகிறது த்ரோ கீவேர்டு எப்படி பயன்படுது, எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங்கில் ஜாவால் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த்ரோ கீவேர்டுக்கும் த்ரோஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ஒரு இன்டர்வியூ கொஸ்டினும் கூட, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த்ரோஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிறது. த்ரோஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது த்ரோ எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ த்ரோஸ் கீவேர்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா த்ரோஸ் கீவேர்டு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணி அதை ஜேவிஎம்ட்ட கொடுக்கும். ஆனால் த்ரோ என்ன பண்ணுவோம்னா மேனுவலாக நம்ம வந்து எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் எதையாவது த்ரோ பண்ணலாம். அதனால் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் த்ரோஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து நேரடியாகவே எக்ஸப்ஷன் கிளாஸ் நேம் கொடுப்போம்.
இங்க நம்மளாவே அந்த ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறதுனால த்ரோ அப்படிங்கிறதுக்கு அப்புறமா அந்த எக்ஸப்ஷன் கிளாஸோட ஆப்ஜெக்ட் கொடுப்போம். நமக்கு தெரியும் ஒரு கிளாஸ் நேமுக்கு முன்னாடி நியூ அப்படிங்கிற கீவேர்டை கொடுத்தோம்னா அதோட ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்னு தெரியும். அதை நம்ம இங்கே கொடுப்போம். அதே மாதிரி இந்த த்ரோ கீவேர்டு எங்க யூஸ் ஆகுது, த்ரோஸ்க்கும் த்ரோக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. த்ரோஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஜேவிஎம்ஐ கால் பண்ணி எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை ஹேண்ட் ஓவர் பண்ணும். த்ரோங்கிறது நம்ம மேனுவலாக ஜேவிஎம் ட்ரிகர் பண்ணி இந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் ரெண்டோடைய வேலையும். அப்போ மேனுவலாக எந்த மாதிரியான இடத்துல தேவைப்படும்னா, இதுக்கு அடுத்த வீடியோ நம்ம வந்து கஸ்டமைஸ்ட் இல்லை யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த மாதிரியான இடத்துல நமக்கு வந்து த்ரோ வந்து பயன்படும். அவ்வளோதான். மற்றபடி இது ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் வந்து எப்படிங்கிறத பார்க்கணும், அதோட சின்டாக்ஸ் எப்படிங்கிறத பார்க்கணும். இது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், த்ரோ நியூ அந்த எக்ஸப்ஷன் நேம் என்னவோ அதை கொடுத்துடணும், அதாவது அந்த ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போ த்ரோவுக்கும் த்ரோஸ்க்கும் என்னங்க முக்கியமான வித்தியாசம் அப்படின்னா, த்ரோஸ்ங்கிறத நம்ம வந்து மெத்தடோட சிக்னேச்சரில் கொடுப்போம், இங்கே த்ரோங்கிறத மெத்தடோட பாடியில் கொடுப்போம், மெத்தட் டெஃபினேஷனில் இருக்கும். த்ரோங்கிறது தான் மெத்தடோடைய பாடி இல்லை டெஃபினேஷனோட கடைசி லைன். அதுக்கு கீழே நம்ம ஏதாவது ஒரு லைன் கொடுத்தோம்னா அது வந்து அன்ரீச்சபிள் கோட் அப்படின்னு நமக்கு வந்து கம்பைல் டைம் எரர் காமிக்கும். அதனால த்ரோ நியூ அப்படின்னு கொடுத்து எக்ஸப்ஷன் நேம் கொடுக்கறது ஒரு மெத்தட் பாடியோட கடைசி லைன், ஆனால் த்ரோஸ்ங்கிறது மெத்தட் சிக்னேச்சரில் கொடுக்கறது. அதே மாதிரி த்ரோஸ்ங்கிறதுக்கு அப்புறமா நிறைய எக்ஸப்ஷன் கிளாஸஸை கமா 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 கொடுத்து கொடுக்கலாம், ஆனால் த்ரோவுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஆப்ஜெக்டை தான் நம்மளால் கொடுக்க முடியும். இதுதான் இது ரெண்டுத்துக்குமான முக்கியமான வித்தியாசம். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் மூலமாக இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் த்ரோ டெமோ அப்படின்னு ஒரு ஜாவா கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த த்ரோ டெமோவுக்கு TD1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி TD2 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன், ஆனால் அதுக்கு ஆப்ஜெக்ட் எதுவும் கிரியேட் பண்ணலை. அதனால் இந்த ஆப்ஜெக்டோட மெமரியை பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் இல்லை இந்த ஆப்ஜெக்டோட நம்ம எடுத்து பார்த்தாலும் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வரும். ஏன்னா மெமரியில் எந்த இடத்துலையுமே பாயிண்ட் பண்ணியிருக்காது, அதனால் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வரும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக டெஸ்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். அப்போ டெஸ்ட்டுங்கிற மெத்தட் ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட், அந்த மெத்தடை கால் பண்ணுறேன், அதில் என்னென்னமோ அதோட டெஃபினேஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஹேண்டில் பண்ணும்போது நான் வந்து நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வருதா அப்படிங்கிறத பார்க்குறேன். டெஸ்ட்டுங்கிற மெத்தடை கால் பண்ணும்போது நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வந்தால் அதை கேட்ச் பண்ணியிருக்கேன், காட் செகண்ட் டைம் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி டெஸ்ட்டுங்கிற மெத்தடை போய் பார்க்குறேன், அந்த டெஸ்ட்டுங்கிற இப்போ டெஸ்ட்டுங்கிற மெத்தடை தானே 10th லைனில் கால் பண்ணுறோம், அதை போய் பார்க்குறேன். அதில் போனால் அவங்க டெஃபினேஷன்லேயே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எனக்கு வந்து நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகட்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம ஜேவிஎம்க்கு மேனுவலாக நல் பாயிண்டர் எக்ஸப்ஷனாக த்ரோ பண்ணுறோம், அதனால தான் மெத்தடோட பாடியில் கொடுத்து வச்சுருக்கோம். இப்படி த்ரோ பண்ணும்போது அதுக்கு உண்டான கேட்ச் கொடுத்து வச்சுருக்கோம். அப்போ நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும், நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் த்ரோ ஆனால் கேட்ச் உடனே முழிச்சுக்கும், முழிச்சு நல் பாயிண்டர் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறது பார்ப்போம். அது என்ன பண்ணுவோம்னா, எனக்கு நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வந்திருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த கேட்சுக்குள்ளேருந்து த்ரோ நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த த்ரோ எங்கே போகும்னா திரும்ப மேலே போகும், திரும்ப மேலே வந்து இந்த கேட்சுக்கு வரும், இந்த கேட்சுக்கு வந்து காட் செகண்ட் டைம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம், ரன் பண்ணும்போது இது நடக்குதா அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்திருக்கா காட் NPE அப்படின்னு முதல்ல ஒன்று வந்திருக்கு, அதுக்கப்புறமா காட் செகண்ட் டைம் அப்படின்னு ஒன்று வந்துருக்கு. இப்போ காட் NPEங்கிறது எங்கே இருக்குது, அது இங்கே இருக்குது, இந்த மெத்தடோட டிஸ்கிரிப்ஷன் மெத்தடோட டெஃபினிஷனில் இருக்கிற கேட்சில் இருக்குது. அந்த கேட்சிலருந்து நீங்கள் திரும்பவும் எக்ஸ்பிளிசிட்டாக நல் பாயிண்டர் எக்ஸப்ஷனை மேனுவலாக ஜேவிஎம்க்கு த்ரோ பண்ணுறோம், அதனால் அதை தனியாக திரும்ப இங்கே இங்கே கேட்ச் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் த்ரோ. அந்த முக்கியமாக த்ரோவோட யூசேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னா, கஸ்டமைஸ்ட் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுல இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ இது வரைக்கும் பார்த்த வீடியோ மூலமாக ட்ரை, கேட்ச், த்ரோ, த்ரோஸ், ஃபைனலி இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுதுங்கிறத பார்த்துட்டோம், நெஸ்டட் ட்ரை எப்படி பயன்படுதுங்கிறத பார்த்துட்டோம். இனிமேல் நம்ம பார்க்க வேண்டியது எப்படி யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. வந்து இப்போ எப்படி யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன் கிளாஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நமக்கு தெரியும் த்ரோவபிள்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதோட ஒரு சப் கிளாஸ் தான் எக்ஸப்ஷன். இதெல்லாம் வந்து பில்டின் ஜாவா கிளாஸஸ், ஜேடிகே மூலியே நமக்கு வர்ற கிளாஸஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதிலிருந்து அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன்ங்கிறதோ, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன்ங்கிறதோ, ஃபைல் நாட் பவுண்ட் எக்ஸப்ஷன், ஐஓ எக்ஸப்ஷன், கிளாஸ் கேஸ்ட் எக்ஸப்ஷன், நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன், இன்புட் மிஸ்மேட்ச் எக்ஸப்ஷன், இப்படி கிரியேட் பண்ணுற, இப்படி ஆல்ரெடி ப்ரீ டிஃபைண்டாக இருக்கிற பில்டினாக இருக்கிற எல்லா எக்ஸப்ஷன் கிளாஸஸுமே
எக்ஸப்ஷன் அப்படிங்கிற கிளாஸோட சப் கிளாஸாகவோ இல்லை ரன் டைம் எக்ஸப்ஷன் அப்படிங்கிற கிளாஸோட சப் கிளாஸாகவோ தான் இருக்கணும். அப்போ நம்மளும் அதே மாதிரி எக்ஸப்ஷன் கிளாஸோட ஒரு சப் கிளாஸை கிரியேட் பண்ணணும்னா நம்ம கிளாஸையும் வந்து எக்ஸப்ஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லணும். வேர்ல்டு வைடாக இதுக்கு வந்து என்ன கன்வென்ஷன் நேமிங் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னா எக்ஸப்ஷன் கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த கிளாஸை முடிக்கும்போது எக்ஸப்ஷன் அப்படின்னு முடிச்சுக்கலாம். இப்போ நான் சும்மா ஓட்டர் ஐடி எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறதுனால இப்போ இனிமேல் இந்த கிளாஸ் ஆப்ஜெக்டையும் நம்மளால எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டாக த்ரோ பண்ண முடியும். நமக்கு தெரியும் ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணணும்னா அது த்ரோவபிள் ஆப்ஜெக்டாக இருக்கணும். அப்போ ஒன்று நம்ம கிரியேட் பண்ணுற எக்ஸப்ஷன் கிளாஸ் த்ரோவபிள் கிளாஸோட சப் கிளாஸாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா எக்ஸப்ஷன் கிளாஸோட சப் கிளாஸாக இருக்கணும். ஏன்னா எக்ஸப்ஷன் கிளாஸே த்ரோவபிள் கிளாஸோட ஒரு சப் கிளாஸ் தான். அதனால அந்த த்ரோவபிள் நேச்சர் வரணும். த்ரோவபிள் நேச்சர் நமக்கு வந்து நம்மளோட நம்ம கிரியேட் பண்ணுற கிளாஸுக்கு அந்த கேரக்டர் வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம கிரியேட் பண்ணுற கிளாஸையும் எக்ஸ்டென்ஸ் எக்ஸப்ஷன் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்துட்டோம்னா இனிமேல் எப்பவுமே நம்ம நம்ம கிளாஸ் ஆப்ஜெக்டையும் த்ரோ பண்ண முடியும், அதையும் கேட்ச் பண்ண முடியும். அப்படி தான் நான் இங்கே வந்து ஓட்டர் ஐடி எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது இப்போ எக்ஸப்ஷன் கிளாஸோட ஒரு சப் கிளாஸ். இந்த கிளாஸில் ஒரு ஒன் பேராமீட்டர் சிங்கிள் ஆர்கியூமெண்டட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று ஓட்டர் ஐடி எக்ஸப்ஷன் வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் வெரிஃபை ஏஜ் அப்படின்னு வச்சுருக்கேன். அதில் ஏஜுங்கிற இன்டீஜர் வேல்யூ வாங்க. இப்போ இது என்ன பண்ணுதுங்கிறத பார்ப்போம். நான் ஓட்டர் ஐடி செக் மெயில் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இந்த கிளாஸ்லேருந்து ஓட்டர் ஐடி எக்ஸப்ஷனில் வெரிஃபை ஏஜ் அப்படிங்கிற ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடை கால் பண்ணுறேன். அந்த மெத்தடை கால் பண்ணி அந்த மெத்தடுக்கு 15 அப்படிங்கிற வேல்யூவை நான் பாஸ் பண்ணுறேன். அப்போ வெரிஃபை ஏஜ் ஆஃப் 15 அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ F3 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே வெரிஃபை ஏஜ் 15 போகும்போது இங்கே பார்க்குறேன் ஏஜோட வேல்யூ 15 லெஸ் தேன் 18. அப்படி இருந்தால் ஒரு ட்ரை கேட்சை கால் பண்ணுறேன். அப்படி இருந்தால் த்ரோ நியூ ஓட்டர் ஐடி எக்ஸப்ஷன் ஆஃப் ஏஜ். அப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை கால் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்ட் இப்போ நமக்கு தெரியும் ஆப்ஜெக்டை கால் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். அப்போ இங்கே சிங்கிள் ஆர்குமெண்டட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று இருக்குது, அதை கால் பண்ணி இந்த இடத்துல யுவர் ஏஜிஸ் அப்படின்னு போட்டு இந்த ஏஜ் வந்து பிரிண்ட் ஆகும், 15 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அப்படி பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஓட்டர் ஐடி எக்ஸப்ஷனும் எக்ஸப்ஷன் கிளாஸோட சப் கிளாஸ் தான் அப்படிங்கிறதுனால இங்கே நான் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணேன், இந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை இங்கே கேட்ச் பண்ணோம் அப்படின்னா ப்ளீஸ் செக் யுவர் ஏஜ் அப்படின்னு நமக்கு வந்து மெசேஜ் வரும். இப்படி வருதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கேருந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ப்ரொசீட் அப்படின்னு கொடுக்குறேன். யுவர் ஏஜ் இஸ் 15 அப்படிங்கிறது அந்த கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கிற மெசேஜ். ப்ளீஸ் செக் யுவர் ஏஜ் அப்படிங்கிறது கேட்ச் பிளாக்ல இருக்கிற மெசேஜ். இப்போ நம்ம அது இருக்கான்னு பார்ப்போம். யுவர் ஏஜ் இஸ் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கிற மெசேஜ், இந்த கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கிற மெசேஜ், கேட்ச் பிளாக்ல ப்ளீஸ் செக் யுவர் ஏஜ் அப்படிங்கிற மெசேஜ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல கேட்ச் எக்ஸப்ஷன் போட்டதுக்கு பதிலாக நான் கேட்ச் ஓட்டர் ஐடி எக்ஸப்ஷன் போடணும்னாலும் இந்த இடத்துல நம்ம போடலாம். அப்படி போட்டால் என்ன நடக்குது, இந்த அவுட்புட் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம போடலாம். அதே தான், ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆனதுக்கப்புறமா நமக்கு வந்து கேட்ச் அப்படின்னு போட்டு நம்ம இதை ஹேண்டில் பண்ணிடுவோம். இப்படி நமக்கு யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன் என்ன வேணும்னாலும் அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கிடலாம். அப்படி கிரியேட் பண்ணணும்னா மறக்காமல் இருக்கிறவங்க யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன் வேணும்னா கண்டிப்பாக அது எக்ஸப்ஷன் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நேமிங் கன்வென்ஷனில் எக்ஸப்ஷன் அப்படின்னு அதோட கிளாஸ் நேமும் முடிச்சிருக்கோம். அது மொத்தத்தில் நம்ம இதுவரைக்கும் மொத்தமாக ஒரு 13 வீடியோஸ் மூலமாக எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங் ஜாவாவில் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.